நன்றி. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி பரிசுத்தாவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உமக்கு மகிமை. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. ஜீசஸ், ஜீசஸ், எல்லார ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டே இருக்கலாமா? ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே உயர்ந்திருப்பதாக, கர்த்தருடைய நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உம் நாமும் வாழ்க ராஜா. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. ரபலரதனரா ஷெலரபகபதனரா ஏடரலரியந்தனராதனராசிரே. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கண்மலையானவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் புகழப்படத்தக்கவர், நீர் பாத்திர, நீர் மகத்துவமானவர், நீர் மகிமைக்குரியவர். ஹாலலூயா, 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 ஹாலலூயா. எங்கள் கண்மலை மீட்பருமானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே புகழுகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர் ராஜா, நீ நல்லவர் தேவனே, நீ நல்லவர் தகப்பனே, தகப்பனே. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். க்ளோரி ஜீசஸ், க்ளோரி ஜீசஸ், ஹாலலூயா. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தமுள்ளவர். ஹாலலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 158வது பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் ஒருவரே ஆராதனை நாயகர். ஹாலலூயா, ஜீசஸ், வி பிளஸ் யுவர் நேம் ஃபாதர். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே.
கரங்களை உயர்த்தி ஆயிரம் பேரில் சீரந்தோ ஆண்டவரே சுனிரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை வேந்தன் சொல்லுங்க ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே Jesus Raham Roshe Malariya Tanara O Parishuddha Vaangalin Kaalam Parishuddha Vaangalin Kaalam Veerai Udan Vandiduve சரில் மகிழ்ந்திடுவே அல்லேலூயானே சரில் மகிழ்ந்திடுவே ஆராதனை ஓ ஹல்லேலூயா அவர் ஒருவரே ஆராதனை நாயகன் ஆராதனை வேந்தன் ஆராதனை கூறியவர் சமர கலபதனரா ஹல்லேலூயா ஆயுள் முடியும் வரை ஆயுள் உம்மை தொழுதிடுவே தொழுதிடுவேரம சேகர பலரதனரா உம்மை தொழுதிடுவேன் ராஜா Come on, church, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம் முடிவில்லா ராஜ்யம் வருள திரும்பவும் வருவேன் என்றே ஆமென்
சேர்ந்திடுவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆமென். அனுதினம் வணங்கிடுவே, ஆராதனை நாயகன், ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகரே. ஹல்லேலூயா. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் உம்மை தொழுதிடுவே. ஆமே. ஆராதனை நாயகனே, ஆராதனை நாயகன், ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. ஆமென்பா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆராதனைக்குரியவர், ஆராதிக்க சிறந்தவர், ஆராதனை நாயகனவர். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உரித்தாவதாக. ஆமே, ஆமே, ஆமே. ஹல்லேலூயா. Thank you, Father. Thank you, Jesus. கிருபை மிரக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நீர் ஆராதனைக்குரியவர். உம்மை உயர்த்துவது, பாடுவது, ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. கிருபையா இந்த நாளில் உங்கள் சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீராக ஆண்டவர். உம்முடைய ஆளுகைக்குள்ளே கிருபையா எங்களை வைத்து ஆண்டவர் உமக்கு உகந்த ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். கர்த்தாவை பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களோடு கர்த்தர் பேசும்படிய வார்த்தையின் மூலமாய் கிருபையா இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கிருபையாய் கரங்களில் எடுத்து தகுதிப்படுத்தி பயன்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருவீராக. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரவேண்டியவர்களையும் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டவரே, ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்த கிருபை செய்வீராக. ஆன்லைன் மூலமாக, மற்ற தொலைக்காட்சிகள் மூலமாக இதில் இணைந்திருக்கிறவர்கள் உண்டு. அவர்களும் இருக்கிற இடங்களில் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எவ்வளவேனும் சிறுகவும் நீர் எவ்வளவேனும் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு தெய்வீக தொடுதலும் ஆண்டவரே, தெய்வீக இடைபடுதலும் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக செபிக்கிறோம். நடக்கிற ரெண்டு ஆராதனைகளை மாவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு பிள்ளைங்க கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க பாதுகாவல் இருக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் திரு ரத்தத்தால் ஒரு விசை கூட கழுவி தூய்மையாக்குவீராக. எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தாங்க. ஒரு சிறு தடை கூட வராதபடிக்கு கிருபையாய் ஆட்கொண்டு நடத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை உள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். உட்காரும் போது முன்பாக இடம் இருந்தால் தயவாக நிரப்பிக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தப் போகிறோம். பாடல்களை பாடும்போது நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். மகிமை உண்டாவதாக. பாடல் புத்தகம் 74வது பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். 74வது பாடல். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம்.
Thank you, Jesus. Stotram, hallelujah. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீரே நன்றியால் உள்ளம் பொங்கி வழியுதே நன்றியால் உள்ளம் பொங்கி வழியுதே தேவனே உம்மை போற்றியே புகழ்வேன் தேவனே உம்மை போற்றியே புகழ்வேன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே முழங்கால் மடக்கி உம்மையே துதிப்பேன் தேவனே நானும் சொந்த சம்பத்தல்லோ தேவனே நானும் சொந்த சம்பத்தல்லோ கருவில் என்னை கண்டவர் நீரே கருவில் என்னை கண்டவர் நீரே குந்தன் வாசலி துதியோடு வருவேன் குந்தன் வாசலி துதியோடு வருவேன் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே ஓசையுள்ள கை தாளமுடன் துதிப்பேன் எந்த பாவங்கள் எல்லாம் நீக்கினதால் எந்த பாவங்கள் எல்லாம் நீக்கினதால் பாவியான என்னை சுத்தனாய் மாற்றி பாவியான என்னை சுத்தனாய் மாற்றி பரிசுத்தவான்களின் சபையில் சேர்கிறையா பரிசுத்தவான்களின் சபையில் சேர்கிறையா துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே மகிழ்ச்சியால் நிறைந்துமை பாடியே துதிப்பேன் மகிவனே நீரங்கள் மத்தியில் வந்தீரே மகிவனே நீரங்கள் மத்தியில் வந்தீரே ஆலயத்தில் உம் மகிமையை பொழிந்தீர் ஆலயத்தில் உம் மகிமையை பொழிந்தீர் ஆடி பாட உம் பிரசன்னத்தை தந்தீர் ஆடி பாட உம் பிரசன்னத்தை தந்தீர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே ஆவியால் இறைந்து உம்மையே துதிப்பேன் மறுரூப வாழ்வை எனக்கும் நீர் அளித்தீர் மறுரூப வாழ்வை எனக்கும் நீர் அளித்தீர் ஆவி ஆத்மா தேகம் முற்றுமே உமக்கே ஆவி ஆத்மா தேகம் முற்றுமே உமக்கே பலியாக்கி என்றென்றும் உம்மையே துதிப்பேன் பலியாக்கி என்றென்றும் உம்மையே துதிப்பேன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே ஆரவார தோனியோடும்மை துதிப்பேன் தூதர் சிலையோடு வேகம் நீ வருவீர் தூதர் சிலையோடு வேகம் நீ வருவீர் ஆகாயத்தில் நான் பறந்தும்மை காண்பேன் ஆகாயத்தில் நான் பறந்தும்மை காண்பேன் உம்மோடு இருப்பேன் நித்திய நித்தியமாய் உம்மோடு இருப்பேன் நித்திய நித்தியமாய் ஆகாயத்தில் நான் பறந்தும்மை காண்பேன் ஆகாயத்தில் நான் பறந்தும்மை காண்பேன் உம்மோடு இருப்பேன் நித்திய நித்தியமாய் உம்மோடு இருப்பேன் நித்திய நித்தியமாய் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே துதி கனமாகிமைக்கு பாத்திரர் நீரே நன்றியால் உள்ளம் பொங்கி வழியுதே நன்றியால் உள்ளம் பொங்கி வழியுதே தேவனே உம்மை போற்றியே புகழ்
ஆண்டவரே துதிகரமாகி மகிமைக்கு பாத்திர நீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 786வது பாடல், பாடலின் 786. ஸ்வர்க நாட்டிலும் பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவா. ஸ்வர்க நாட்டிலும் பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவா. மாம காந்தலே ஒன்று காணுவா மனம் காட்டு பாட்டிடும். மாம காந்தலே ஒன்று காணுவா மனம் காத்து பாட்டிடும். மறுபூமியில் தளராதே மறுவுன் கிருபையா. மறுபூமியில் தளராதே மறுவுன் கிருபையா. ஒரு நாளுமே பிரியாது கருதும் கண்மணி போல். ஒரு தீர்த்திடும் சொந்த வீட்டு சேர்ந்திடுவா. சொர்க்க நாட்டிலும் பிரிய தீர்த்திடும் சொந்த வீட்டு சேர்ந்திடுவா. மாம காந்தனே ஒன்று காணுவா மனம் காத்து பார்த்திடும். மாம காந்தனே ஒன்று காணுவா மனம் காத்து பார்த்திடும். சொந்த வீட்டில் சேர்ந்திடுவாட்டில் பிரிய தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவா. மாம காந்தலே ஒன்று காணுவா மனம் காத்து பார்த்திடும். மாம காந்தலே ஒன்று காணுவா மனம் காத்து பார்த்திடும். காகளும் காதில் கேள்வா தலமாயிலே பிரியரே. கற்று காகளும் வானில் கேள்வா தலமாயிலே பிரியரே. ஆசையேறுமே நின்னை காணுவான் அமிலேசுவே மரணி. ஆசையேறுமே நின்னை காணுவான் அமிலேசுவே. சொந்த வீட்டில்
ஞானம் காத்து பார்த்திடுந்து மம காந்தலை ஒன்று காடுவான் ஞானம் காத்து பார்த்திடுந்து இன்னும் மண்ணிதில் சியோ யாத்திரை எங்கும் கஷ்டத மாற்றும் இன்னும் மண்ணிதில் சியோ யாத்திரை எங்கும் கஷ்டத மாற்றும் என்னை சேர்க்குமோ அந்த தீரும் வேதனர்கள் என்னு நீ என்னை சேர்க்குமோ அந்த தீரும் வேதனர்கள் என்னு நீ என்னை சேர்க்குமோ அந்த தீரும் வேதனர்கள் என்னு நீ என்னை சேர்க்குமோ அந்த தீரும் வேதனர்கள் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான் பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான் மம காந்தனை ஒன்று காடுவான் மனம் காத்து பார்த்திருந்து மம காந்தனை ஒன்று காடுவான் மனம் காத்து பார்த்திடுந்து காந்தனை ஒன்று காடுவான் மனம் காத்து பார்த்திருந்து மம காந்தனை ஒன்று காடுவான் மனம் காத்து பார்த்திருந்து ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 795 பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் பாடலின் 795 தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் மேகஸ்தம்பம் ஏறிந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே தேவா தானே நீனா விசேஷித்தவன் ராஜா தானே நீனம் யோசிப்பவன் தேவா தானே நீனா விசேஷித்தவன் ராஜா தானே நீனம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலரையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலரையும் கூட செல்லுது என் நீக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான் சந்தோஷம் நான் காணுவே என் நீக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான் சந்தோஷம் நான் காணுவே தேவா தானே தினம் விசேஷித்தவன் ராஜா தானே தினம் யோசிப்பவன் தேவா தானே தினால் விசேஷித்தவன் ராஜா தானே தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் எதினால்
வாசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எழுதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எழுதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இரு எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இரு எதினால் நீர் என்னோடு வருவதினால். பாகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பாரி சுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பாகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பாரி சுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல சந்தோஷத்தோடு. ஆகாயன் தேவன், ஆகாயன் தேவன், ஆகாயன் தேவன், ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல. பாடுங்க. தேவா நான் எதினால், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு. ஹல்லேலூயா. எதினால் இது எதினால். ஒரு விஷயம் கூட, தாகம் கொண்ட தேவஜனம், தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம், ஆவல் கொண்ட கண்மலையும். ஆமென். என்னேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கம் எல்லாம் சந்தோஷம். வார்த்தை சொல்லுங்க. என்னேக்கம் எல்லாம், என்னேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷத்தோடு வாஞ்சியோடு. என்னேக்கம் எல்லாம் சந்தோஷம் நான் காணு. வாழ்க்கையிலே கசப்புகள், வாழ்க்கையிலே கசப்புகள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை பகல் சென்று அந்தகாரம், பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பாரி சுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, ஓ ஆகாய தேவன் தந்தாரே நல்ல. சத்தியத்திற்கு நேராய் நடத்தி செல்லுகிற ஆவியானவர், இன்னும் நேர்வழியாய் நடத்துகிற ஆவியானவர், நித்தியத்துக்கு நேராய் இழுத்து செல்லுகிற ஆவியானவரே. ரபல சந்தரோ ஆகாயின் தேவனாக அபிஷேகத்தினாலே வல்லமையினாலே எங்கள் ஆலயம் நிரப்பப்படுவதாக, வல்லமையினால் நிரப்பப்படுவதாக, வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. இதோ தேச்சர்வாளன் வருகிறா, இதோ தேச்சர்வாளன் வருகிறா. சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர், ஓ என் தேற்றரவாளரே.
ரிகபகதா ரிபலா சந்துரபலகத ரியதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை 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 தேவ 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 மகிமை இது செல்லும் இடம் எங்கு ஆரோக்கியம், இது பாயும் இடம் எங்கு பரிசுத்த. ஓ ரபாபா எங்களுக்கு ஜீவன் தந்த தேவன் அதியே. ஓ ரபா மகந்த ரபா சகதரிபல நல்லவரே நல்லவரே விலையேற பெற்றவரே. ஓ ரிக பகதரிபா சந்தரல் அறியாதரா. ஓ ரிக பகதறியாதரே கிருபையா எங்களை ரட்சித்தவரே. நீ நல்லவரப்பா நீ நல்லவரப்பா நீ நல்லவரப்பா. மகிமை 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 மகிமை. ஆலயத்தை மூடுகிறது ஆலயத்தை மூடுகிறது தெய்வ பிரசன்ன ஆலயத்தை நிரப்புகிறது. ரிகபல சந்துரபல கதறியாதரா லிக்கதறியாதரா. தேவ நதி பாய்கிற இடத்திலே பலன், தேவ நதி பாய்கிற இடத்திலே பரிசுத்தம், தேவ நதி பாய்கிற இடத்திலே மகிமை. ரிகபா சந்துரபல கதரா. தளர்ந்தவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, தளர்ந்தவைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, தள்ளாடுகிறவைகள் ஸ்திரப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ரிபல சந்துரபல கதரா. ஓ ரிகதரா. இதோ நான் உன்னை ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனுடைய பலம். ஓ ரபா சந்துரபா கதரியா. நிரப்புங்க 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 பலப்படுத்துங்கப்பா. எழும்பி திடன்கோள் எழும்பி திடன்கோள். கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா உன்னோடு இருக்கிறா. ரிகபல சந்துரபல கதரியாதரே. மகிமை மகிமை. முடங்கி கிடக்கிற காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. கத்துடைய ஒளி உன்மேல் உதிக்கிறது, கத்துடைய ஒளி உன்மேல் உதிக்கிறது, கத்துடைய ஒளி உன்மேல் உதிக்கிறது. இதோ நாட்கள் வந்தது, இதோ நாட்கள் வந்தது. ஓ ரபா சதரபல கதரா. சியோனுக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவர் எழுந்தருளுகிறார். சியோனுக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவர் எழுந்தருளுகிறார். ஓ ரபா சந்துரபல கதரியதரா. அவர் நல்லவர், மகிமையானவரே மகிமையானவரே. என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. க்ளோரி பல சதரகதரியாதரா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க அன்பான தேவன் அது போதும் என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்ப சந்தோஷம். விசுவாசத்தோடு சொல்லுங்க என்னேக்கமெல்லாம் என்னே இயேசுவே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 பாடுங்க. ஆராதனை ஆராதனை ஜீசஸ் ஆமென். ஆராதனை எபினேசரே இதுவரையில் இதுவரையில் உதவி நீரே. பாடுங்க இதுவரை கொண்டு வந்தீங்கப்பா. நான் இம்மாத்திரம் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே.
அன்பு கூறுவே ஆராதனை லோரி மனசியந்துரோ ஆராதனை உடைய கண்களினை கண்டது உடைய கண்களில் கிடைத்த கிருபை ஆமே என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழுவுள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஹல்லேலூயா சேர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி 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 ஆராதனை 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 நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரத்தோட நன்றி அப்பான்னு சொல்லுங்க நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உமை சொந்தமாய் கொண்டது பாக்கியமே உமை சொந்தமாய் கொண்டது பாக்கியமே நீ நல்லவர் குளோரா பல சகதர பலகதரியா ரிகபகதர பல சதுரதரியாதரா லிகாதர பல சியாதரே ஓ ரபகதர பஷ்யாதரே தரியாந்தரே ஓ ரிகதரியாதரே ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் நம்ம இயேசு நல்லவர் எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டா கடைசி வரை நோடு கூட இந்த நான் நடத்துகிறேன் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் சொல்லுங்க இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோட நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாள் விலகாத நல்ல தகப்பன் ஆமென் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்க போகிறோம் எடுத்துக்கொள்வோம் கடந்த நாளில் கத்து பேசின ஒரு வார்த்தை இந்த நாள் காலை பேசும்படியாக கத்து நினைப்பூட்டின வார்த்தை லூக்கா 2வது அதிகாரம் லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 31-32 வசனங்களை வாசிக்கிறேன் லூக்கா 2:31-32 தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் இந்த இரட்சிப்பை கண்டவர்கள் மாத்திர கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சிப்பை என் கண்கள் கண்டது கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை கத்தர் ஆமென் தியானிக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான் இந்த இரட்சிப்பு என்பது சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணினது அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காய் வந்து மரித்தவர் அல்ல குறிப்பிட்ட ஜனத்திற்காய் இந்த உலகத்தில் வந்தவரும் அல்ல வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாருக்காக வந்தார் எல்லாரையும் இரட்சிக்கும்படியாக வந்தார் சிமியோன் பிள்ளையை கரத்தில் எடுத்து வைத்து விட்டு சொல்லுகிற வார்த்தை இந்த இரட்சிப்பு சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணினது உண்மைதான் இந்த கூட்டத்தில் படித்தவர்கள் உண்டு படியாதவர்கள் உண்டு வசதி உள்ளவர்கள் உண்டு திறமை உள்ளவர்கள் உண்டு பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் உண்டு உண்மையாய் வாழுகிறவர்கள் உண்டு ஆமென் எல்லாருக்கும் ஆயத்தம் பண்ணினது உண்மைதான்
ஆனால் அவர்கள் பார்ப்பதற்கு முன்பாக என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஹாலே எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? சகல கண்களும் அதை காண்பதற்கு முன்பாக, என் குடும்பத்திலே பல கண்களும் காண்பதற்கு முன்பாக என் கண்கள் அந்த ரட்சிப்பை கண்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹாலேலூயா. எனவேதான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நான் என்னத்தை திருப்பி செலுத்துவேன்? ஆமா, எனக்கு நீர் கொடுத்த ரட்சிப்பு பெருசு ஆண்டவரே. நான் வாழ்நாள் முழுவதும் அந்த ரட்சிப்பை உயர்த்தியுமே நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆமே. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது, தேவ சபையில் வந்து உட்காரும் போது இதை நம்ம நினைவு கூறணும். ஆமே. இன்னும் உங்கள் சொந்தத்தில் எத்தனை பேர் தேவனை அறிந்து கொள்ளவில்லை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. இது சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டது. என் குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு உண்டு. என் சொந்தத்தில் எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு உண்டு. ஆனால் எனக்கு கிடைத்த பாக்கியம் அவர்கள் அறிவதற்கு முன்பாக இந்த பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நல்லவர். ஆமே ஆமே. இந்த தியான நேரத்தில் நான் பேச வந்த வார்த்தை இதுதான். சிமியோன் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம், இந்த ரட்சிப்புக்காக சிமியோன் காத்திருந்தார். இஸ்ரவேல் ரட்சிப்புக்காய் காத்திருந்தவன். அந்த ரட்சிப்புக்காய் காத்திருந்த சிமியோன் அந்த ரட்சிப்பை கரத்தில் எடுத்ததும் சொல்லுகிறான், ரட்சிப்பின் கண்கள். சிமியோன் காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். நாம காத்திருந்தோமான்னு கேட்டா நமக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது. ரட்சிப்புனா என்னன்னே தெரியாத என் வாழ்க்கைய தேடி வந்து ரட்சித்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற வார்த்தை, காத்திருக்காம நான் காத்திருக்காமலேயே அந்த மகா மேன்மையான ரட்சிப்பை என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் கொடுப்பாரானால், ஆம் இந்த உலகத்தில் நான் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவைகளை நிச்சயம் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்துறீங்க? நான் காத்திருக்காமல், இந்த வார்த்தை திரும்ப சொல்றேன், நான் காத்திருக்காமலேயே அந்த மகா மேன்மையான அந்த பெரிய ரட்சிப்பை என் வாழ்க்கையில் என் தேவன் தேடி வந்து கொடுப்பாரானால், இன்னைக்கு நான் என் தேவ சமூகத்தில் அவரை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொன்றையும் என் ஆண்டவர் எனக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். எனவேதான் ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எத்தனை பேருக்கு சொல்ல முடியுங்க? காத்திருக்காமல் எனக்கு வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் தந்தாரானால், நான் என்னென்ன காரியத்திற்காக காத்திருக்கிறேனோ அவைகளையுமே ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிமியன் கரத்தில் எடுத்து சொல்லுகிற உங்களுடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே. ஆமே. காத்திருக்காமல் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மேன்மையானதுங்க. அந்த ரட்சிப்பே தந்த ஆண்டவருக்கு மீது எல்லாத்தையும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்திற்காக என் தேவன் காத்திருக்க பண்ணுகிறார் என்றால் தைரியத்தோடு நம்பி இருங்க. காரணம், நீங்கள் காத்திருப்பது ஒரு நாளும் வீண் போகாது. ஆமே. ரெண்டாவது, இந்த சிமியோன் கரத்தில் எடுத்து வைத்து எல்லா கண்களுக்கும் முன்பாக சொல்லுங்க, என் கண்கள் கண்டது. 28 சொல்லப்படு, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து. கை ஒரு பக்கம் உயர்த்துது, கண் ஒரு பக்கம் பார்க்குது. எதை உயர்த்தி எதை பார்க்குறார் தெரியுமா? எதை அவர் வாக்கு சொல்லி காத்திருக்க பண்ணினாரோ அதை கண் பார்த்து கரத்தில் உயர்த்துறார். இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி எந்த வார்த்தைக்காய் காத்திருக்க பண்ணி கொண்டிருக்கிறாரோ, நாட்கள் போறதை குறித்து கலங்காதீங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, காத்திருக்கிற என் கண் காணும், காத்திருக்கிற என் கரம் உயர்த்தும். விசுவாசத்தோடு ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? காத்திருக்கிற என் கண் காணும், காத்திருக்கிற என் கரம் உயர்த்தும். ஆமே. என்னை உயர்த்தி நிறுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி. ஆமே. காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில ரிசல்ட்டை இன்னைக்கு சொல்றேன், கண் காணும், கரம் உயர்த்தும். கண் காணும், கரம் உயர்த்தும்.
எத்தனை பேர் நம்புறீங்க? சூழ்நிலையை கண்டு கலங்காதீங்க. ஆமா, ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஆமென். வார்த்தையை கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுக்கிறார்னா, இதை பார்க்கறது வரை நீ மரணம் அடைய மாட்டேன். ஆமென். கண் பார்த்ததும் சிமியோன் சொல்றார், இப்பொழுது நான் சமாதானத்தோட இயேசுவின் நாமத்தில் சொல்றேங்க. வார்த்தையை தந்து காத்திருக்க பண்ணுகிறவர் அதை சுதந்தரிக்கும்படி என்னை காக்கும்படியும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. சுதந்தரிக்கும் நாள் வரையில் என்னை காத்து கொள்ளவும் அவர் வல்லவராயிருக்கிறார். எனவேதான் இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹாலேலூயா. ஹாலேலூயா. வார்த்தை இல்லாம காத்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல முடியாது, ஆனா வார்த்தையோடு காத்திருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும், அது காணும் வரையில் என்னை காத்து கொள்ள என் தேவன் வல்லவராயிருக்கிறார். என் கண் காணும், என் கரம் உயர்த்தும். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி தைரியம். என் கண் காணும், என் கரம் உயர்த்தும். என் கண் காணும், என் கரம் உயர்த்தும். எதை நான் சொன்னேனோ, எதை என் வாயிலே வார்த்தையாய் போட்டு சொல்ல வைத்தாரோ, அவைகளை என் கண் காணும், என் கரம் உயர்த்தும். அன்று வரை என் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது, எனக்கானதை காண பண்ணுவார். சொல்லுங்க, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது ஹல்லேலூயா, எனக்காக யாவையும் செய்யும் தேவன். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. வேளைக்காக்கப்பா காத்திருக்க ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, அவன் எனக்காக யாவையும் செய்யும் தேவன். இதை கரத்தில் எடுத்து உயர்த்துகிற நாள் சிமியோனுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? 27வது வசனம் சொல்லப்படுகிற, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தானா, ஆவியில நிரப்பப்பட்டு வரான். ஆமாம். இந்த காரியங்கள் எப்படி நடக்க போகுதுன்னா, என் பலத்தினாலேயோ என் பராக்கிரமத்தினாலேயோ அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆமாம். என்றைக்கும் வர்றது போல இல்லை, ஒரு நாள் வித்தியாசமாக இருக்க போகுது. ஒரு நாள் வித்தியாசமாக தேவாலயத்துக்கு வர போகிறீங்க. இதுவரை காத்திருந்து வந்தீர்கள், ஒரு நாள் பெற்றுக்கொண்டு வர வைப்பார் என் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் இதை எனக்கு செய்ய வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த நாளைக்காய் ஒவ்வொரு நாளும் காத்துறேன். ஒவ்வொரு சண்டை எழும்பி ஆராதனைக்கு வரும்போது ஒரு வாழ் இந்த நாளாக இருக்குமோ? ஒரு நாள் ஆவி நேவுதல தேவாலயத்தில் வருவீங்க. அன்னைக்கு வந்து கேட்பாங்க, இன்னைக்கு காத்திருக்க தான் வந்தீங்களான்னு கேட்கும்போது நீங்க சொல்லுவீங்க, காத்திருக்க வரல. இந்த பாருங்க, கையில உயர்த்தி வச்சிருக்கிறேன், என் ஆண்டவர் காத்திருக்க பண்ணினதை என் கரத்திலே உயர்த்த வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசித்து தேவனுக்கு மகிமையா, என் தேவன் ஜீவன் உள்ளவர், என் மீட்பரவர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரே போல இருக்காதுங்க, என்னைக்கு ஒரே ஞாயிறு கிடையாது. ஒரு ஞாயிறு வித்தியாசமாக இருக்க போகுது. ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது வித்தியாசமாக வர போறீங்க. ஆமாம். அதுவரை விண்ணப்பமாக வந்தவர்கள் அதன் பிறகு சாட்சியாய் வர வைப்பார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் வெறுமையாய் காத்திருக்க வைக்க மாட்டார். என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று அவர் ஒருவரிடத்திலும் சொன்னது கிடையாது. ஒரு வார்த்தை அவர் தந்து காத்திருக்க பண்றாரா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, ஆவியின் ஏவுதலில் வந்து எல்லா கண்களும் காண, கரத்தில் எடுத்து கண் பார்த்து தேவனை ஸ்தோத்தரித்து, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதப்பா, நீர் எனக்கு சொன்னதை என் கண்கள் கண்டதப்பா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாததே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு நீர் சொன்ன, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக, எனக்காக நிறைவேற்றுவீர்.
இயேசுவே என்னோடு நீ சொன்ன வார்த்தை மாறாமல் மாறாமல் நிறைவேற்றுவீ. நீர் செய்ய நினைத்தது சொல்லு. நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். எனக்காக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் கண் காணும், உங்க கரம் உயர்த்தும். சொல்றீங்களா? நீங்க சொல்ற வார்த்தையை ஆசீர்வாதமாய் சொல்லுவீர்கள் என்றா இந்த வருஷத்துல கத்தர் எல்லா கையை உயர்த்து. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளியேறப்பட்ட ரட்சிப்பையே காத்திருக்காம எனக்கு தந்தவர், நான் காத்திருக்கிற காரியத்தை செய்ய வல்லவர். அப்படியே எழுமினிருக்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த ஒரு பாடலை விசுவாசத்தோட பாட போறோம், சொல்ல போறேன். எனக்கானதை காண பண்ணுவார். ஆமே, அதை யாருக்கும் தடுக்க முடியாது, யாருக்கும் மாற்ற முடியாது. ஆமே, நம்முடைய ரட்சினத்தை என் கண்கள் கண்டது. ஆமே, சந்தோஷத்தோட. ஆமே, நான் கரத்தில் உயர்த்தி ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிப்பேனோ அந்த நிச்சயத்தோடு ஆராதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும் போது எப்படி ஆராதிப்பீங்களோ, நீங்கள் காத்திருக்கிறது உங்கள் கையில் கிடைச்சதும் எவ்வளோ சந்தோஷமாக ஆராதிப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை இந்த நாளிலே நீங்கள் காண்பீங்க. ஆமே. கத்தர் சொன்னவர் உண்மையுள்ளவர். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவன். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளோ. உம் வேளைக்காக சந்தோஷத்தோட ஆமே. பொறுமையை எனக்கு நீர் செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது ஆமே. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. நம்பி நடங்க சொல்லுமா. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதா கலக்கம் இல்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன். சொல்லுமா, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீ. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீ. நீ செய்ய நினைத்தது glory father எனக்காக சப்த ரபல வஷ்கந்தர அப்பா. நீ செய்ய நினைத்தது ஆமே. எனக்காக யாவையோ சொல்லுமா. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும், தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது Jesus, we praise your name. ரபா சகதர பலபோஷ்யதர திரியதரே. நீ செய்ய நினைத்தது. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும், தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நான் நீங்க இருக்கிறீங்கப்பா. தடையை உடைக்க நீர் இருக்கும் போது ஏன் நான் தடையை கண்டு கலங்க வேண்டும்? எனக்கானதை காண பண்ணுகிற தெய்வமே ஆமே. எனக்காக ஆயத்த பண்ணினதை என் கண்ணால் காண
செய்வீர். கண் காணும், என் கரம் உயர்த்தும். ஓ, என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது அல்லேலூயா எனக்காக. ஆமென். செய்ய கிருபை 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 அப்பா எனக்காக. சொல்லுங்க, உங்க வேலைக்காய் காத்திருக்க கிருபை தாரும். உங்க வேலைக்காக காத்திருக்க அல்லேலூயா. ஓ ரபஷா கதர பபபபதுரு ரிபஹதர பஷந்தர கதர யதர லிகதர யதரே. ஓ, நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலவற்றையும் என் வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவர். அவர் சொன்னதை எனக்கு செய்வார். அவர் சொன்னதை என் கண்கள் காணும். அவர் சொன்னதை என் கரம் உயர்த்தும். ஆமே, என்னை ஒரு நாள் அப்படி சாட்சியை நிறுத்துவார். விசுவாசிக்கிறவங்க அவருடைய ஆவியினாலே, அவருடைய ஆவியினாலே இது நடக்கும். இது என் பலத்தினால் அல்ல, இது என் பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆவியின் ஏவுதலினால் ஒரு நாள் ஆலயத்தில் வந்து சாட்சியா நிற்பேன். அவர் நல்லவர், அவர் நல்லவர். எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அசைந்து போக விட மாட்டேன், எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஆமே நாமே 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 ஆமே. நான் காத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் என்னை காத்துக்கொள்ள என் தேவன் வல்லவராயிருக்கிறா. என்னை காத்துக்கொள்ள என் தேவன் வல்லவராயிருக்கிறா. ஹாலேலூயா 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 க்ளோரா பஷகதர பலபௌதரியாதர. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை விட்டு விடாத நல்ல தகப்பனே, நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலை அப்பா, நான் நம்பி இருக்கிற கண்மலை. ஹல்லேலூயா ஆமென். சோர்ந்து போகும்பொழுதெல்லாம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை இதுதான். ஆமென். தகப்பனாகிய ஆபிரகாமே, உன்னை பெற்ற சாராளையும் நோக்கிப்பார். அவன் ஒருவனாயிருக்க நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் வாழ்க்கையில் எது முடியாதுன்னு உலகம் சொல்லிச்சு, அந்த காரியத்தில் அவனை பெருக பண்ணி இன்னைக்கு சாட்சியாய் நிறுத்தின தகப்பன். ஹல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தம்மை நம்புகிற அனைவருக்கும் என் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறா. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நித்திய கண்மலை அசையாத பர்வதமே அரணான கோட்டையே நான் நம்பும் கேடகமே நித்திய கண்மலையே அசையாத பர்வதமே அரணான கோட்டையே நான் நம்பும் கேடகமே. சொல்லுங்க, நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுங்க. உம்மை என்றும் நம்பியுள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை என்றும் நம்பியுள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவது நான் வெட்கப்பட்டு. சொல்லுங்கள், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன், உம்மைதான் நம்பி. சொல்லேசப்பா, உம்மைதான் சார்ந்து வாழ்கிறேன். உம்மை எனக்கு வேற யார் உண்டாண்டு? நீர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்கிறேன். சொல்லுங்க, உலகமோ நிலை இல்லை, உலகமோ நிலை இல்லை, சார்ந்து கொள்ள இடமில்லை.
இன்றும் ஒரு போல இல்ல சகோதரா, இன்றைக்கும் ஒரு போல இல்ல சகோதரி. என்றும் இந்த கண்ணீரின் பாதை அல்ல, என்றும் இந்த காத்திருக்கிற அனுபவங்கள் அல்ல. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. நம்பி உள்ளேப்பட்டு போவதில்லை, நம்பி உள்ளேப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போனான் வெட்கப்பட்டு. அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசி ஒரு கண்களை மூடி வார்த்தை சொல்லும்படியே போகிறா. என்னைக்கும் இதே போலதானா? இல்ல, என்னைக்கும் ஒரு போல இல்ல. ஒருவேளை இன்று வரை எல்லா நாளும் ஒரே போல இருந்திருக்கலாம், ஆனால் இதுதான் என்றும் என் வாழ்க்கை அல்ல. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும், எந்த பகுதியில அழுகையோ அந்த பகுதியில வெளிச்சம் உண்டாகும், எந்த பகுதியில அழுகையோ அந்த பகுதியில வெளிச்சம் உண்டாகும், எந்த பகுதி இருளோ அந்த பகுதியில வெளிச்சம் உண்டாகும். இது கர்த்தருடைய கரம் எனக்காய் செய்யும், இது அவருடைய கரம் எனக்காய் செய்யும். இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. விசுவாசிக்கிறவங்க முழு பலத்தோடு ரபா சகாதரியாதரா. என்று ஒரே ஞாயிறு அல்ல, என்று ஒரே வாரம் அல்ல, இதோ நாட்கள் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya ரோ ரபா சகாதரிமல கதரியாதரியாதரா பஷாதரா லரியாதரா லிகாதரி பஷாதரியாதரா. அவர் கரம் குறுகி போகல, என்னைக்கு ஒரே போல இருக்காது. ஒரு நாள் ஆவியில ஏவி அனுப்புவார். அன்னைக்கு காத்திருக்க அல்ல, காத்திருந்ததை சுதந்திரிக்க, காத்திருந்ததை சுதந்திரிக்க. கேட்டே ஆமா, என் காதுல கேட்டத இப்ப என் கண்ணில் பார்க்க வைக்கிறார், என் கண்ணில் பார்க்கிறத என் கரத்துல அவர் தூக்க வைக்கிறார். இதை என் ஆண்டவர் செய்ய வல்லவர் விசுவாசிக்கிறோம். அவர் கரம் குறுகி போக, ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும், ஓ உம்மால் கூடா இயேசுவே. சகலத்தையும் நீர் உருவாக்கி, நீ சகலத்தையும் நீர் உருவாக்கி, நீ வார்த்தையாலே நீர் உருவாக்கி, நீ ஜீசஸ் சகலத்தையும் நீர் உருவாக்கி, நீ உருவாக்குகிறவர் இருக்கும்போது ஏங்க பயப்படுறீங்க? சொல்ல, என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் கரத்தை உயர்த்தி சொல்லு, இயேசுவால் கூட, என் இயேசுவால் சொல்லுங்க, என் இயேசுவால் கூட. இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாதது, இயேசுவால், இயேசுவால், என் இயேசுவால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றி தகப்பன், பிரசனத்திற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. தேங்க்யூ அப்பா, நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னதை காண பண்ணுகிற தேவன், நன்றி தகப்பன். அப்படி முழுகார் படையெல்லாம் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வினால் இந்த காலை நேரத்தில் இப்படி சமூகத்தில் வந்து இவ்வளவு நேரமே பாடி ஆராதிக்க இப்படி வார்த்தைகளே பலனடைய தேவன் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை எங்கள் கண்கள் காணும் அப்பா, எங்கள் கரம் அதை உயர்த்தும். ஆண்டவரே, இப்படி சமூகத்தில் காத்திருப்பது வீணல்ல. உண்மை நம்பி இருக்கிற ஒருவரை நீர் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஆண்டவரே, உறுதியாய் உண்மையை சார்ந்து என்றென்றும் உண்மையை நம்பி காத்திருக்க பலனடைய கத்தர் கிருபை செய்வீராக. பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் கத்தர் சாட்சியை நிறுத்துவீராக. இந்த நாளும் ஆண்டவரே, அப்போ மீதமுள்ள பகுதியில் கத்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்படி வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கத்தர் எங்களோடு பேசும் நடத்துகிற மகனை கத்தர் பலப்படுத்தி பயன்படுத்தி வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை கத்தர் நிறைவோடு அனுப்புவீராக. எல்லா கனமும் மகிமும் உமக்கு மாத்திரமே எடுக்கிறோம். மீ பிரேசு விநாமத்தில் ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Jesus, hallelujah. Thank you, Jesus, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Hallelujah, hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதாய் வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார், அதிசயமாய் நடத்தினார். ஆமேன். இந்த புதிய வாரத்தை காண செய்து இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கைகள் குறுகவில்லை. ஹல்லேலூயா. சிமியோனுக்கு கர்த்தர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை அவன் கரங்களில் எடுத்து உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் வாக்கு பண்ணும் போதே சொன்னார், நீ அதை காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று. அல்லது நமக்கு ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொருவரை காண பண்ணுகிற தேவன் அல்ல, நம்முடைய கண்கள் அதை காணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று. ஆமென். நீங்க காத்திருக்கிறீங்கன்னா நீங்க தான் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன். ஆமேன். இந்த முதல் ஆராதனை முடிந்ததும் சண்டே ஸ்கூல் இருக்கிறது. பிள்ளைகளை உற்சாகத்தோடு அனுப்பி வைக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் போன வாரம் அறிவித்தது போல இன்று மாலை 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கிறது. டீச்சர்ஸ் எல்லாரும் அதில் தயவாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். 5 முதல் 6 மணி வரைக்கும் ஆமேன் ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவர்களுக்காக ஒரு மீட்டிங் இருக்கிறது. ஆமேன். எனவே உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரேயர் செல் துவங்க விரும்பினால், எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரேயர் செல் நடத்த விரும்புகிறோம், அப்படிப்பட்டவர்களும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம். ஆமேன். சர்ச்சில் செயின் ப்ரேயரில் நாங்கள் இணைந்து செபிக்க விரும்புகிறோம். சுவிசேஷ ஊழியத்தில் இணைந்து செயல்பட விரும்புகிறோம். சர்ச்சில் வாலண்டியர்ஸ் ஒர்க் இருக்கிறது, அதிலெல்லாம் நாங்கள் இணைந்து செயல்பட விரும்புகிறோம் என்று இருக்கிறவர்களும் நீங்கள் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 5 முதல் 6 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தின் மற்ற எல்லா கூடுகைகளும் வழக்கம் போல நடைபெறும். நாளைக்கு பைபிள் ஸ்டடி கிடையாது. ஆமே, ஒரு காரியமாக வெளியே செல்ல வேண்டி இருக்கிறதுனால நாளைக்கு பைபிள் ஸ்டடி கிடையாது. பைபிள் ஸ்டடி அடுத்த வாரத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற எல்லா ஜெபங்களுமே வழக்கம் போல நடைபெறும். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன். வருகிற 26ஆம் தேதி ஆமேன் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக குமரி முனையிலே கோவளம் ரோட்டில் ஆமேன் அல்போன்ஸ் காமௌண்டுக்கு
பின்புறத்தில் இருக்கிற கிரவுண்டில் வைத்து உபவாச ஜபம் நடைபெறும். தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கான உபவாச ஜபம் நடைபெறுகிறது. காலை 6 முதல் மாலை 6 மணி வரைக்கும் அந்த ஜபம், 12 மணி நேர ஜபம் நடைபெறுகிறது. கலந்து கொள்ள முடிந்த அனைவரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாரத்தில் வெளி ஊழியங்களும் இருக்கிறது, ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். 25, 26 ஆகிய நாட்களிலே உடன்குடி தூய மார்க் தேவாலயத்தில் வைத்து நடைபெறுகிற கன்வென்ஷனில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அடியான் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் அதிலே கலந்து கொள்ளவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாரம் டேவிட்டுக்கும் வெளி ஊழியங்கள் இருக்கிறது. 26ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மைட்டி காட் சர்ச், சென்னை அண்ணா நகரில் இருக்கிற சபையில் அங்கே ஒரு மீட்டிங் நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, 28, 29 ஆகிய நாட்களிலே கோயம்புத்தூரில் காட்ஸ் க்ளோரி சபையில் வைத்து நடைபெறுகிற கூட்டங்களிலும் டேவிட் கலந்து கொள்கிறார்கள். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வாரத்தில் மற்ற எல்லா ஜெபங்களும் வழக்கம் போல் நடைபெறும். டெய்லி மார்னிங் 5 to 6 ப்ரேயர் இருக்கிறது. ஆமென். செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு வட இந்திய ஊழியங்களுக்கான ஜெபம் இருக்கிறது. செவ்வாய் மாலை 7 மணிக்கு வாலிப ஆண்களுக்கான கூடுகை இருக்கிறது. புதன் மாலை 7 மணிக்கு தேசத்துக்கான ஜெபம் இங்கே நடைபெறுகிறது. ஆமென். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வழக்கம் போல ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு. வெள்ளி இரவு 9 மணிக்கு ஆண்களுக்கான கூடுகை உண்டு. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்களுக்கான ஜெபம் உண்டு. சனி மாலை 7 மணிக்கு துதி ஆராதனை உண்டு. இவைகளெல்லாம் வழக்கம் போல் நடைபெறுகிற ஜெபங்கள். நாளைக்கு பைபிள் ஸ்டடி கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் காண்கிறவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எழுந்து நிற்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பர்த்டேஸ் வாசிக்கிறேன். ரோமா ஆன்சி, ஷாலினி, கே மோசஸ், டி ஜெமி, மனகா, ஆன்சியோ, ராபி லாரன்ஸ், சூசையம்மாள் அருள், ஜெர்ஃபின் கில்சன், பிரேம் கமல், கேப்ரியல், இமானுவேல் காட்சன், பெனி ஆண்ட்ரூ, ஜெஸ்லி ஸ்டெல்லபாய், சகாய விமல்ராஜ், டி ஜெயா, பிரிஷா, பிரபின், ஒய் சாந்தி, ஜெர்சன். வெட்டிங் டேஸ் வாசிக்கிறேன். வேணுகுமார் அண்ட் அமுதா, ஆல்பர்ட் அண்ட் நல்லதா ஆல்பர்ட், ஆனா ராஜ் அண்ட் சுனிதா, தங்கம் அண்ட் ராஜகோபால், சாந்தி அண்ட் பாலசுப்ரமணியன், ஜெயச்சந்திரன் அண்ட் சில்வஸ்டர் மேரி, ஜான் வெஸ்லி அண்ட் இவாஞ்சலின் வெஸ்லி, மனோஜ் குமார் அண்ட் ஜானி, சஜின் அண்ட் டெகேஷா. யாருடைய பெயர் விடுபட்டிருந்தாலோ, புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு இந்த வீக்கில் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் இருந்தால் நீங்களும் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமென். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய திருக்கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனே, காத்திருக்கிற காரியங்களை காண பண்ணுகிற நல்ல தேவனே, இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து இந்த ஆண்டு மக்களை மகிழ்ந்து களி கூறுகிற ஆண்டா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி இவர்களை வாழ்த்தலாமா? வாழ்த்துக்கள். உட்காருங்கள். உட்காரும் போது அருகில் இருக்கிறவர்கள் கரங்களை கொடுத்து அவர்களை வாழ்த்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹாலேலூயா. கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆமென், ஆமென். அதிசயமா இதுவரை நடத்தி வருகிறார். ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிகமாய் தேவனை துதிக்கிறவர்களாய் போன வாரம் செய்தி கேட்ட எத்தனை பேர் வீட்டில் போய்
ஆமென். அதிகமா துதிச்சீங்கன்னு தெரியல. ஆமென். சிலர் போகும்போதே பாடிட்டு போனதாகவும் கேள்விப்பட்டேன். அந்த பாட்டு நின்றுச்சா தொடர்ந்துச்சான்னு தெரியல. ஆமென். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். ஹல்லேலூயா. துதிக்கும்படியாக தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். துதிக்காதவர்கள் உணர்வில்லாத இருதயத்தை உடையவர்கள் என்று ரோமர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் எக்காலத்திலும் எந்த நிலையிலும் தேவ பிள்ளைகள் தேவனை துதிக்க மட்டும் மறக்கவே கூடாது. சொல்லுங்க, எப்பொழுதும். கொஞ்சம் கூட, இன்னும் மெதுவா. எக்காலத்திலும் எந்த நிலையிலும். ஆமென். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு வாயை திறந்து அப்பா ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு கிடைச்ச நன்மை நீங்க எதிர்பார்த்ததா இல்லாம இருந்தாலும் ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா அப்படி சொல்லி பழகிட்டோம்னா அதன் பிறகு வருகிற நிறைவை நம்மால அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு மத்தியானம் நெகேமியா ஊழியத்துக்கு செல்லுகிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்படி நெகேமியா ஊழியத்துக்கு போகிறவர்களும் நீங்கள் 5 மணிக்கு முன்பதாகவே வந்துவிடும்படியாக அந்த 5 மணி ஜெபத்தில் கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் கைப்பிரதி வாங்கிட்டு போறீங்க, ரொம்ப சந்தோஷம். கைப்பிரதி ஊழியம் செய்கிறவர்கள், டிராக்ட் கொடுக்கிறவங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கிறது, நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். ப்ரேயர் ஆயில் உங்களுக்கு வேணும்னாலும் ஜெப எண்ணெய் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் அதையும் வாங்குங்கள் உங்களுக்காக. ஆமென். ஜெப எண்ணெய் பயன்படுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆஃபீஸில் அது வைக்கப்பட்டிருக்கும், நீங்கள் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் இல்லாதவர்களுக்கு இலவசமாக பைபிளும் வைக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் இல்லாதவர்களுக்கு, பைபிள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதில் போய் நிற்கக்கூடாது. பைபிள் இல்லாதவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பைபிள் வேணும்னா கீழே ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இலவசமாகவே கொடுப்பார்கள். ஆமே. அநேகர் போய் கேட்டு வாங்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பைபிள் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் போய் அதை சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கலாம். அதுக்குன்னு பல்காக 10-15 வாங்கிறாதீங்க. ஆமென். ஒரு பைபிள் 2 பைபிள் வாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் வாங்கினா அதை கண்டிப்பாக அந்த நபருக்கு கொடுக்கணும். ஆமாம். வாங்கி வச்சுட்டு யோசிக்கக்கூடாது, யோசிச்சுட்டு வாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் நீங்களும் உங்கள் பர்த்டே வெட்டிங் டேக்கு மற்றவர்களுக்கு பைபிள் ப்ரெசென்ட் பண்ண விரும்புனா நீங்கள் ஆஃபீஸில் தொடர்பு கொண்டீங்கன்னா ஆமென் அவங்க அதுக்கான அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த பைபிள் வாங்கி வச்சுப்பாங்க, அது இன்னொருத்தங்களுக்கு யூஸ் ஆகும். இப்படி நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான நாட்களில் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்து பழகுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக புதுக்கடை என்கிற இடத்துல ஒரு ஊழியம் நடைபெற்று வருகிறது. பல எதிர்ப்புகள் மத்தியில் தான் அந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. ஆமே. ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கூட காணப்படுகிற நிலைமை தான். இந்த நேரத்தில் தான் அந்த புதுக்கடையில் ஒரு ரோட் சைட்லேயே கொஞ்சம் இடம் விலைக்கு வந்திருக்கிறது. ஆமாம். அந்த இடத்த வாங்கினா அந்த ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே இந்த பிப்ரவரி 25 அந்த இடம் வாங்க வேண்டி இருக்கிறதா சொன்னார்கள். அந்த ஊழியம் ஆமாம் ஆரம்பிக்கப்பட்டு பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், அந்த மெயின்லேயே அந்த இடம் இப்பொழுது விலைக்கு வந்திருக்கிறதாய் சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம். ஜெபிக்க கேட்டார்கள். இந்த காரியத்தை அந்த பாஸ்டர் கடந்த நாளில் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். ஆமாம். இதுக்காக செவியுங்கள். நீங்கள் யாராவது அந்த இடத்துக்கு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்க விரும்புகிறோம் அப்படி உங்களுக்குள்ளே ஏவுதல் இருக்குமானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆஃபீஸ்லேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் 10ஆம் தேதிக்கு முன்னாடியே கொடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு வார்த்தை, கர்த்தாவே நீர் என்னோடு கூட பேசுவீராக. ஆமென். இவ்வளவு நேரம் பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இப்பொழுது நாம் கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், ஆமென். Thank you, Jesus. Hallelujah. Ellar kangalai moodi. Thank you, Lord. Amen. Krushil ninnum paanyolugidunna தெய்வ ஸ்நேகத்தின் வன்கிருபையே ஒழுகி ஒழுகி அடியேனில் பெருகேணமே. ஸ்நேக சாகரமாய் ஸ்நேகமாம் தெய்வமே நீ என்னில் அனுதினவும் வளரேணமே. ஞானோ குறையேணமே ஸ்நேகமாம் தெய்வமே நீ என்னில் அனுதினமும் வளரேணமே. ஞானோ குறையேணமே எஸ் லார்ட். ஸ்நேகம் என்னையும் தேடி வந்து நித்தியமாம் சௌபாக்கியம் தன்னுவல்லோ. ஹீன நின்னே மெனஞ்சல்லோ கர்த்தாவினா பாத்திரபுமா. ஸ்நேகமாம் தெய்வமே நீ என்னில் அனுதினமும் வளரேணமே. ஞானோ ஸ்நேகமாம் தெய்வமே நீ என்னில் அனுதினமும் வளரேணமே. ஞானோ குறையேணமே கத்தில் ஞான் தரித்திரனாயிடினும் நின் ஸ்நேகம் மதியேனிக்காஸ்வாசமாய். தெய்வ ஸ்நேகம் என்னையும் ஆத்மாவினால் சம்பன்னாக்கியல்லோ. ஸ்நேகமாம் தெய்வமே நீ என்னில் அனுதினமும் வளரேணமே. ஞானோ குறையேணமே ஸ்நேகமாம் தெய்வமே நீ என்னில் அனுதினமும் வளரேணமே. ஞானோ குறையேணமே க்ரூசில் நின்னும் பாஞ்சொழுகிடுந்த தெய்வ ஸ்நேகத்தின் வன்கிருபையே ஒழுகி ஒழுகி அடியேனில் பெருகேணமே. ஸ்நேக சாகரமாய் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஸ்நேகமாம் தெய்வமே நீ என்னில் அனுதினமும் வளரேணமே. ஞானோ குறையேண.
இது அப்படியே ஜெபமாக மாறட்டும். ஆமென். சிநேகமா தெய்வமே நீ அனுதினமும் வளரேணமே ஞானோ. நீங்க மட்டும் பாடுவீங்களா சத்தமாய்? சிநேகமா ஸ்னே அனு. இது உங்க சபப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். ஸ்நேகமாம் ஸ்நேகமாம் தெய்வமே அனுதினமும் வளரேணமே ஞானோ குறையேணமே. தாழ்த்துகிற ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:11 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துபவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருக்கு பெயர் இம்மானுவேல். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட, கர்த்தர் நம்மோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆமென். இதை அறிந்து கொள்ளவும் அறிக்கை செய்யவும் அனுபவிக்கவும் கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார். நம்மிடத்திலே தேவன் விரும்புகிறார். நம்மோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியங்களில் ஒன்றுதான், ஆமென், இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம், கேட்க போகிறோம். என்ன செய்கிறார் என்றால், நம்மை குறித்த தம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாம நீங்கள் கேட்கும்படியாக உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பல நேரத்தில் நம்மை ஒரு செய்தியை ஆண்டவர் ரொம்ப மெடிடேட் பண்ண வைத்து அதை கொடுக்க வைப்பார். ஆமென். ஆனால் சில நேரத்தில் ஒரு செய்தியை ரொம்ப மெடிடேட் பண்ண வச்சுட்டு நாம் எப்பொழுதும் மெடிடேட் பண்ண காரியம் ஒரு வாரமாவது தலைக்குள்ளே ஓடிட்டுருக்கும், அதுக்கப்புறம் தான் டைரியில் வரும். ஆமென். ஒரு வாரம் ஒரு காரியத்தை ஆண்டவர் தியானிக்க வச்சுட்டு அதை நேற்று காலையில் எழுதலான்னு சொல்லிட்டு காலையில் ஜெபத்தை முடிச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறேன், என் கை வேற ஏதோ எழுதிட்டே இருக்குது. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு உள்ளத்தில் வேற வார்த்தைகள் அப்படி நிரம்பி இருக்கிறது, கை வேற எழுதிட்டே இருக்குது. இப்படி பல நேரத்தில் நடந்திருக்கிறது. அப்பொழுது தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்ல விரும்புகிற காரியம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மோடு கூட இருந்து யாக்கோபிட்ட சொன்னார், ஆமென், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்போ தேவன் கூட இருக்கிறது ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, உனக்குன்னு நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், அதை வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் செய்ய விரும்புகிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. ஆமென். ஒரு பிரசங்கமாக அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் பூரணமானால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை. என்ன சம்பாதித்தாலும் சரி, எப்படி என்ன இருந்தாலும் சரி, தேவ சித்தம் என் வாழ்க்கையில் பூரணம் ஆகலைன்னா நான் என் வாழ்க்கையில் தோத்துட்டேன்னு அர்த்தம். 100 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் தேவ திட்டம் என் வாழ்க்கையில் பூரணமாகலைன்னா நான் என் வாழ்க்கையிலே தோற்றுவிட்டேன். ஒரு நாள் தான் இந்த பூமியில் வாழ வேண்டி இருந்தாலும் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் பூரணமாகுமானால் நான் ஜெயித்து விட்டேன் என்ற அர்த்தம். ஸ்தேவானுடைய ஊழியம் ஒரே நாள் தான். ஆனால் சித்தம் பூரணமானது, அதன் அடையாளம் தான் வானம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் எழுந்து நிற்கிறார். எதற்காக? வெல்கம் பண்ண. ஹல்லேலூயா. சித்தம் பூரணமாக்கி ஒருவன் புறப்பட்டு பரலோகத்துக்கு போவானால் அவனை தூதர்களை வைத்தல்ல, அவரே வரவேற்க எழுந்து நிற்பார். ஹல்லேலூயா. சித்தத்தை பூரணப்படுத்தி விட்டு ஒருவன் நித்தியத்தை நோக்கி பயணிப்பானால் அவனை வரவேற்கிறதற்கு தேவன் அவனை கனப்படுத்துகிறார். எப்படி கனப்படுத்துறான்? வேற யாரையோ அனுப்பி இல்லை, அவரே. பாருங்க, பிரதமரோ ஜனாதிபதியோ நம்ம ஸ்டேட்டை விசிட் பண்ணும்போது சிஎம் போய் நிற்பாங்க.
அதன் அடையாளம் என்னன்னா அவர்களை கனப்படுத்த சிஎம் சார்பாக யாரையாவது அனுப்ப மாட்டாங்க, சிஎம் போய் நிற்பாங்க. ஆமே, நம்ம முதலமைச்சர் போய் நிற்பாங்க. சில ஸ்டேட்ல பிரதமர் போகும்போது ஆமே முதலமைச்சர் போகாம இன்னொருத்தங்களை அனுப்பி விட்டதெல்லாம் இஷ்யூவாக இருக்கிறது. அப்போ இது எதை காண்பிக்கிறது? ஒரு பெரிய விவிஐபி மிகவும் முக்கியமான நபர் வரும்போது நாம தான் போய் அவங்கள வரவேற்கணும், ஆளை வச்செல்லாம் வரவேற்க கூடாது. பாருங்க, ஸ்தேவான் அத்தனை ஜனங்கள் கையில கல்லை எடுத்துக்கொண்டு பல்ல கடித்துட்டு அவன் மேல எறிகிறதுக்கு ரெடியா நிற்கும் போது அவன் ஆவியில் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்த போது பிதாவின் வலது பாரிசத்தில் குமாரன் நிற்பதை பார்க்கிறானா? ஆமே, மார்க் 16 கடைசி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார் என்று. உட்கார்ந்தவர் இப்பொழுது எழுந்து நிற்க காரணம் என்ன? ஆமே, ஸ்தேவானே உன்னை பரலோகம் கனப்படுத்த விரும்புகிறது. அவன் நெடுநாளா இந்த பூமியில் வாழ்ந்ததுனாலே அந்த கணம் இல்ல, வாழ்ந்தது ஒரு நாளா இருந்தாலும் தேவ சித்தம் அவனில் பூரணமானதினாலே பரலோகம் இதை விட ஒரு கணம் என்ன, இதை விட ஒரு மேன்மை என்ன? பிரியமானவர்களே, நாம் பெற்ற பாக்கியம் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு நமக்காக இறங்கி வந்தது. இனி பாக்கியத்தின் மேல இன்னொரு பாக்கியம் இருக்கிறது. அது என்ன? நம்மை வரவேற்க இயேசு எழுந்து நிற்ப. Glory! 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 ஆள வச்சு டோர்ல நின்னு பரலோக வாசல்ல நின்னு ஆமென் நாம தட்டும் போது ஆண்டவர் ஆள அனுப்பி யாருன்னு பாரு. அவன் அங்கங்க போக சொல்லு. இப்படி எல்லாம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இவ்விதமான சீரை பெற்ற சனம் பாக்கியம் உள்ளது. கத்தரை தெய்வமாக கொண்ட சனமா. இந்த வாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதிருக்கும்படி ஆவியானவரே உங்க மறைவில உங்க நிழல்ல வைத்து காப்பீராக. ஹல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 8-15 வரை உள்ள வசனங்கள் நமக்கு மிகவும் அறிமுகமான வசனம். எனவே நான் ஃபுல்லாக வாசிக்காமல் அதில் 1-2 காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 9 வசனத்தை வாசியுங்கள். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதின் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். தேவன் நம்மை அழைத்து, தேவன் நம்மை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எடுத்து, ஒருவனை தேவன் எடுத்து அழைத்து வாரார்னா கொண்டு வந்துட்டு என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு இல்லை, வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்பது இருக்கிறது. இல்லை என்றால் அவர் நம்மை எடுத்திருக்கவும் மாட்டார், நம்மை அழைத்து இதுவரை கொண்டு வந்திருக்கவும் மாட்டார். நாம் எடுக்கப்பட்ட இடத்தை பாருங்கள். பூமியின் கடையாந்திரன் சொல்லும் போது இதுக்கு மேல கிடையாது, வெரி லாஸ்ட். ஆமே, ஆமே. ஆங்கிலத்தில் இருக்கு எண்ட்ஸ் ஆஃப் த எர்த், பூமியினுடைய அந்த அர்த்தம். இன்னும் அடுத்த ஸ்டெப்னா பாதாளம். ஆமே, அந்த அந்த எண்டில் இருந்து, வெரி எண்டில் இருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. சொல்லிட்டு சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமே, நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோ வெண்ணம் பூச்சியே, சிறுகுட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார். இதோ 15 வசனம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்குப்பாக்கி விடு. அப்ப தேவனுடைய பிளான பாத்தீங்களா? இவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மாத்தணும்.
அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அவர் யூஸ் பண்ண விரும்புகிற இன்ஸ்ட்ருமெண்டா இவன் யாருன்னா பூச்சி. தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டம் என்பது என்னை எங்கிருந்து எடுத்தாரோ அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளான் அவர் போட்டுட்டார். யாக்கோபுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இங்க பாருப்பா நான் போற இடத்துல உன்னை பாதுகாத்து திருப்பி கொண்டு வருவேன் சொல்லும் போது யாக்கோபுக்கான பிளான் அப்பம் போடல, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தாயாருக்கு வெளிப்படுத்திட்டாங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பான்ட்டு. ஆமா, என்னை குறித்த அவருடைய திட்டம் என்பது திடீரென்று தோன்றினது அல்ல. ஆமா, 2016 என் தகப்பனார் மரித்தார், அவர்கள் மகிமையில பிரவேசித்தார்கள். சரி, அப்பா இவனுக்கு இறந்துட்டாங்க அதனால இவன் லைஃப கொஞ்சம் அப்படி போட்ட திட்டம் அல்ல இது. நம்மை குறித்த தேவ திட்டம் என்பது எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே. சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே அந்த திட்டம் என்னை குறித்து. நாம போடுற திட்டம் எல்லாமே தற்காலிக திட்டம், தேவன் போட்ட திட்டம் என்பது ஆமே நித்திய திட்டம், நிரந்தர திட்டம், நிறைவேறுகிற திட்டம். ஹல்லேலூயா. வீட்டில் போய் உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உன்னை குறித்து நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் தற்காலிகமான பிளான். ஆமே, அவரு வச்சிருக்கிறது பெர்மனன்ட் பிளான். இது நிறைவேறுமான்னு தெரியாது, அது நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை பாருங்க. அப்படி நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க பிள்ளைங்களை பார்க்கணும். நீங்க அப்படி பார்க்கும்போது அவங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகும், ஃபிளாஷ் ஆகும். டேஸ்ட் பண்ணனால சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அப்படி ஃபிளாஷ் ஆகும். ஆண்டவரே, உம்முடைய சித்த நிறைவேறட்டும். நம்முடைய ஆசைகளை பிள்ளைகள் இடத்துல திணிக்கும் போது அது தேவ சித்தகத்துக்கு மாறானதா இருந்தா அது பிள்ளைகளை சிக்காக்கிறோம், சிக்காக்கிறோம், பிள்ளைகளை வீக்காக்கிறோம். தேவ சித்தத்துக்கு மாறான நம்முடைய ஆசைகள் பிள்ளைகளை வீக்காக்கிறோம், பிள்ளைகளை சிக்காக்கிறோம், பிள்ளைகளை பலவீனப்படுத்தும். எனவே தினமும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம போட்ட திட்டம் என்பது தற்காலிக திட்டம். நம்ம போட்ட திட்டம் எல்லாம் காலத்துக்கு உட்பட்ட திட்டம். ஆனா ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே. ஆமென். ஒரு வசனம் பாருங்கள், அப்போஸ்தலர் 15 அதிகாரம் அதனுடைய 18 வசனத்திலே ஆமென் இப்படி எழுதி இருக்கிறது, உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சிம்பிளா என்கிட்ட ஆண்டவர் பேசினது பிரகாரம் நான் சொல்லணும்னா, ஆமென், ஏய் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இது எப்ப தெரியும்னா முன்னமே அவருக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இது செய்யணும், இவனுக்கு இதை பண்ணணும், இவன் பிள்ளைக்கு இதை செய்யணும். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. எனவேதான் பவுலின் அழைப்பை குறித்து, பவுல் தெரிந்தெடுக்கப்பட்ட காரியத்தை குறித்து எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தையை அதில் எழுதியிருப்பதை பார்க்க முடியும். எபேசியர் 3:9-11 வசனங்களிலே 9 வசனத்திலே சொல்லுகிறார், தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம், எட்டர்னல் பர்பஸ், அனாதி தீர்மானம். அவர் தீர்மானத்தை மாற்ற மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, நம்ம குறித்து ஒரு தீர்மானம் வச்சுட்டு நம்ம பிறந்ததும் ஐயோ பையன் பிறப்பான்னு பார்த்தோம், பொண்ணு பிறந்துட்டா சரி வேற எழுதுவோம், அப்படி இதெல்லாம் தற்காலிக பிளான். ஆமே, ஆமே. ஒரு பேரை வச்சுட்டு அப்படியே இருப்போம், பையன் பிறப்போன்னு பார்த்துட்டு இருந்தோம், பொண்ணு பிறந்துட்டா சரி பேரை மாத்துவோம். அதனால எதுக்கு வம்புன்னு ரெண்டு பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணி இப்பெல்லாம் அட்வான்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க.
எதுக்கு பிரச்சனை? பையன் பிறந்தா இந்த பேரு, பொண்ணு பிறந்தா இந்த பேரு. நம்ம பிளான் எல்லாமே ஒரு பேர் வைக்கிறதுல இருந்தே தெரிஞ்சிட்ல, எதுவும் ஸ்டடி கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய தீர்மானம் என்பது அநாதி தீர்மானம். ஆனால் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய செய்தி இதுதான். என் வாழ்க்கையில திட்டம் எப்பொழுது நிறைவேறும், எப்படி நிறைவேறும் என்பதுதான் இன்னைக்கு செய்தி. என் கூட கர்த்தர் இருந்து அதை செய்ய விரும்புகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய தீர்மானம் அது எங்க இருக்குதுன்னா, God's plan, என்னை குறித்த தேவ திட்டம் எங்க இருக்குதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா வேற எங்க இருந்தாலும் அந்த திட்டத்துக்கு கேரண்டி கிடையாது, ஆனா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அது அநாதி தீர்மானம், இது மாறாத தீர்மானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை பாருங்கள், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் தீமோத்தேயுக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட வார்த்தை கவனிச்சிங்களா? ஆதி, அதாவது என்ன குறித்த தீர்மானத்தை கிறிஸ்துவுக்குள்ளே தேவன், பிதாவாகிய தேவன் வைத்து விட்டு, அதுக்கு எவ்வளவு கிருபை இவனுக்கு தேவைப்படும் அறிந்து, அத்தனை கிருபையையும் கர்த்தர் ஆமே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வச்சிருக்கிறார். புரியும்படி இன்னும் சொல்லுறேன், நான் தோன்றதுக்கு முன்னாடியே, ஏன் இந்த உலக தோன்றதுக்கு முன்னமே என்ன குறித்து தேவன் ஒரு பிளான் வச்சுட்டார். அந்த பிளான் நான் வெளிப்படும் வரைக்கும் சேஃபா இருக்கணும்னா ஒரே இடம் தான் இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள, கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள்ள வச்சுட்டு அந்த பிளான் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு. ஆமே நம்ம என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீ, அவருக்கு தெரியும் நான் கிரு இவனுக்கு இவ்வளவு கிருபை தேவைப்படுது, இவன் வாழ்க்கையில என்னுடைய சித்தம் பூரணமாக நிறைவேற இவ்வளவு கிருபையும் தேவைப்படுது, அத்தனை கிருபையும், அதாவது என் வாழ்நாளிலே நான் வாழ்வதற்கான என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு வேண்டிய அத்தனை கிருபைகளும் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ள டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இயேசுவுக்குள்ள என்னுடைய எதிர்காலமும், இயேசுவுக்குள்ள எனக்கு வேண்டிய கிருபைகளும் இருக்கிறது. ஆதி காலம் முதல் தண்ணீரை கடக்கும் போது உனக்கு எவ்வளவு கிருபை வேணும்னு அவருக்கு தெரியும். அவர் உலக தோற்றம் முதல் தம்முடைய கிரியைகள் எல்லாம், நாளைக்கு என் பிள்ளை இந்த பாதையில தான் நடக்க வேண்டியிருக்கும், ஏற்கனவே எப்படிங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமே நாளைக்கு இவனுக்கு எவ்வளவு கிருபை வேணும் நாளைக்கு காலையில பார்த்து சொல்றேன். இல்ல, அவருக்கு தெரியுங்க, சில இரவுகள் நம் கதறுவது அவருக்கு தெரியும், சில பாதையில் நம் கால்களில் முட்கள் கொத்துவது அவருக்கு தெரியும். அதையெல்லாம் இன்னைக்கு தாங்கவும் தாண்டவும் காரணம் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய கிருபை, 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 கிருபை. ஆமென். நம்மை குறித்த பிதாவின் தீர்மானமும் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எல்லாம் எங்க தான் இருக்கு? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தீர்மானத்தை அறிய கிறிஸ்துவனிடத்துல இப்படி கை நீட்டணுமே தவிர இன்னொருத்தங்க கிட்ட இப்படி கையெல்லாம் காட்டக்கூடாது. நான் சொல்றது விளங்குச்சா? இப்படி கைய பார்த்து. ஆமே சில சொல்லுவாங்க, இப்படி சேர்த்து வைங்க, உங்களுக்கு லைன் சேருதா? நீங்க சிரிக்கிறத பார்த்தா சிலர் பார்த்துட்டு இங்க பாதியில உங்களுக்கு நிக்குது, மீதி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். ஆமா,
என்னுடைய திட்டம், என்னை குறித்த பிதாவின் தீர்மானம் வேற யார்கிட்ட இருந்தாலும் அது சேஃப் இல்ல. இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Come on church, lift up his name. Jesus, Jesus, Jesus. Hallelujah. Yesuve enne sare tholin meede saaya ennullam yeedure ramadanare tholin meede saaya ennullam ye kirubaya kirubaya ennai naduthi chellu dayava Hallelujah, hallelujah. என்னை அணைத்து ஆத்மனே நல்ல கவனிங்க. மீண்டும் மீண்டும் ஆவியானவர் உணர்த்துற காரியம் அதுதான். நீங்க என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு சந்தோஷமா வேணாலும் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எல்லாமே வாய்க்கப்படலாம், ஆனால் தேவ சித்தம் பூரணமாகலன்னா தோல்விதான் ரிசல்ட்டா இருக்கும். Hallelujah. அவங்களை பாருப்பா, எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, 4 தலைமுறை 5 தலைமுறையும் பார்த்தாச்சு, அவங்களுக்கு என்ன குறை இருந்துச்சு? இது இல்லைங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். என் வாழ்க்கை தோல்வின்னு எழுதப்படாதிருப்பதாக நான் என்னை வைத்தே சொல்லுகிறேன். நான் எவ்வளவுதான் ஊழியம் செஞ்சாலும், எத்தனை பாட்டு போட்டாலும், எத்தனை பிரசங்கம் பண்ணாலும், இரவு பகல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஊழியம் செஞ்சாலும், என் வாழ்க்கையில சித்தம் பூரணமாகலன்னா எனக்கான ரிசல்ட் தோல்வி என்று தான் இருக்கும். இதை தேவன் விரும்பாதபடியினாலதான் ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கான தேவ திட்டமும் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளும் எனக்காய் இந்த பூமியிலே வந்து, ஆமென், எனக்காய் அடிக்கப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவ திட்டமும் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபைகளும் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்தவனா இருப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள்ளானவனா இருக்கணும். இன்னைக்கு பேரை மாத்தினா கிறிஸ்தவன் இல்ல, ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்பதையும் தாண்டி கிறிஸ்துவுக்கு உள்ளானவன். மோசே இரவு பகல் ஜெபிக்கிறவன், எல்லாம் ரைட். ஆனா மகிமையை பார்க்கணும்னா மோசே ஒரே வழிதான் இருக்கிறது, என்ன? கண்மேல வெடிப்புக்கு உள்ள நீ இருக்கணும். உன் நீதியெல்லாம் வச்சு பார்க்க முடியாது மோசே. நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறவன். மோசே சொல்லுவார்ல, நான் 40 நாள் தண்ணி கூட குடிக்காம. அந்த நீதியை வச்சு எல்லாம் மகிமையை பார்க்க முடியாது மோசே. மகிமையை பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, கண்மலை வெடிப்பில். அந்த பிளக்கப்பட்ட கண்மலைக்குள்ள நீ இருந்தால் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில இந்த ஜெயம் வேணும். ஆமா, என் வாழ்க்கையில நான் மகிமையை பார்க்காம எல்லாத்தையும் நான் மண்ணிலே பார்த்து முடிச்சுட்டேன்னா, ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, கிருபை மேல கிருபை தந்தது, தந்து கொண்டிருப்பது. இந்த மகிமை மேல மகிமை அடைய, ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளானவன் வாழ்க்கையில மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய திட்டம் பூரணமாகும், பூரணமாகும். உள்ளானவன், உள்ளானவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற்றப்படுகிறான், கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் ஒருவன் எப்படி மாறுகிறான் என்று அழகாய் வேதம் சொல்லி காண்பிக்கிறது. ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே
கிறிஸ்து மரித்தோரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் மாறுகிறான்? கலாத்தியர் 3:27 எடுக்க வேண்டாம், சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று. ஒருவன் எப்பொழுது ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள் வருகிறானோ அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளானவனாய் காணப்படுகிறான். இனி நல்ல கவனமாக கேளுங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் கைத்தூக்க சொன்னால் ஒரு 80%, 90% இங்கிருந்து கைத்தூக்கி விடுவோம். ஆமேன். இனிதான் நல்ல கவனமாக கேட்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளானவன் வாழ்க்கையில் தான் ஆமேன் தேவனுடைய திட்டம் என்பது பூரணமாக்கப்படும். இன்னும் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொள்ளாமல் காலத்தை தள்ளி கொண்டு யாராவது இருப்பீர்களே ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன், காலம் இனியும் செல்லாது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆமேன். தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்வது மிக 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 அவசியமாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஜெபத்தோடு உங்களை இதற்கு ஒப்பு கொடுக்க உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். ஆமேன். ஒருவேளை நினைக்கலாம், நாங்கள் சின்ன பிள்ளையிலே ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சின்ன பிள்ளையிலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. அது எப்படி ஞானஸ்நானமாகும்? அது வேணா ஸ்நானமாக இருக்கலாம், ஸ்நானம் கூட கிடையாது. அது 4 தண்ணி எடுத்து அது தண்ணி தெளிச்சு விடுறது. ஆமே ஆமே. ஞான ஸ்நானம் என்பது ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையில அப்பாவும் அம்மாவும் யோசேப்பு மரியாளும் ஆமே சின்ன வயசுல நான் மெடிடேஷன்ல கேட்ட மாதிரி சுமந்து கொண்டு போனாங்க. 12 வயசுல நடத்தி கொண்டு போனாங்க. ஆனால் 30 வயசுல யோசேப்பும் சுமக்கல, மரியாள நடத்தல, இயேசுவே நடந்து போனார் ஞானஸ்நானம் எடுக்க. நானாக முன்வந்து அர்ப்பணித்து செய்வதுதான் ஞானஸ்நானம். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியும் செய்யக்கூடாது, எனக்கு தெரியாமலும் செய்யக்கூடாது. ஆமே ஆமே. ஆதாமுக்கு தெரியாம ஆண்டவர் விழாவை உருவிட்டார். தெரிஞ்சிருந்தா ஒருவேளை சம்மதிச்சிருக்க மாட்டானோ? ஹல்லேலூயா. ஆமென். அது இவங்க சின்ன வயசுல பைபிள் அங்கீகரிக்கிற ஒரே ஞான ஸ்நானம் தான் இருக்கிறது. ஆமென். அது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிரோடு எழும்புகிறது. இதுதான் வேதம் காண்பிக்கிறது. நீங்க நல்ல ஜப வீரர்களா வீராங்கனைகளா எல்லாம் இருக்கலாம். ஆமேன். ஆனால் இந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மட்டுமே கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களாய் காணப்படுகிறீர்கள். ஆமே. நாம் ஞானஸ்நானம் செய்யும் போது ஞானஸ்நானத்தின் அடையாளமாக தண்ணீருக்குள்ளே மூழ்கி திரும்பி எழும்புகிறோம். தண்ணீருக்குள்ளே மூழ்குவது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுவதின் அடையாளம். ஆமேன். பாவத்துக்கு மரித்த நிலை, அந்த மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ணினார்களே, அப்படிப்பட்ட அடையாளம் இது. பாவத்துக்கு மரித்திருக்கிற நிலை. மரித்த ஒரு ஆள்கிட்ட போய், ஆமேன், மரித்து கிடக்கிற ஒரு சடலத்திட்ட கிட்ட போய் கொஞ்சம் கையை தூக்குங்க, ஸ்ப்ரே அடிக்கணும்னு சொன்னால் கை தூக்குமா? இல்லை கொஞ்சம் நீங்கள் திரும்பி படுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பெட்டி வைக்க ஈஸியாக இருக்கும் சொன்னால்? ஆமேன். என்ன அதன் அர்த்தம்? மரித்த ஒரு சரீரத்திட்ட ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. பாவத்துக்கு எடுத்த காரியத்தில் ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. பாவத்துக்கு மரிச்சாச்சு, அவ்வளோதான். இனி இந்த கை திரும்பியும் பாவம் செய்ய எழும்புதுன்னா அது இன்னும் சாகலை. அதான் எங்கள் அப்பா முந்தி சொன்ன ஒரு சாட்சியை கேட்டிருக்கிறேன். ஒருத்தங்க ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது கையை மேலே தூக்கிட்டே முங்கினாராம். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்களா யார் சொன்னாங்களா அது அவங்க செய்தில்? இல்லை, கையும் உள்ள முங்கணும். இல்லை பாஸ்டர், இந்த கையை மட்டும் முக்கிறாதீங்க. ஏன்? ஒருத்தருக்கு ஒரு அடி கொடுக்கணும், அதனால் இந்த கையை மட்டும். ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும்போது பாவத்துக்கு மரித்து. வேதம் சொல்லுகிறது நாம் மீண்டும் தண்ணீர்லேருந்து எழும்புவது அது எதை காண்பிக்கிறதுனா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இன்னும் அந்த சாயலை அடையவில்லை.
ஆனால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ மாம்சத்தில் தான் இருக்கிறோம், இப்போ மாம்சத்தில் தான் இருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்ததும் தேவ தூதர்களை மாதிரிலாம் சிறகு கட்டி பறக்கல, ஆனால் இப்போ மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் என்னவென்றால் நாம் அந்த சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஒரு நிச்சயம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியா அவருக்கு ஒப்பாக மாறுவோம். அதுக்குதான் இணைச்சிருக்கிறார். எதில் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? சாயலில். எந்த சாயலிலே? அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். என்ன இந்த பூமி சேர்த்து கொள்ள தயங்கின போது ஒருவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த சாயலிலே என்னை இணைத்திருக்கிறார். ரோமர் 6:11 வாசியுங்கள். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளானவன் முதல்ல செய்ய வேண்டிய மூணு காரியத்தை இன்னைக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன், அவ்வளவுதான் டைம் இருக்கும் நினைக்கிறேன். முதல்ல நீ அப்படி நினைச்சிட்டே இருக்கணும், நீ நினைச்சிட்டே இருக்கணும். என்ன நினைக்கணும்? ஆமென், நான் பாவத்துக்கு மரித்தவன், நான் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கென்று கிறிஸ்துவுக்குள்ள நான் பிழைத்திருக்கிறேன். தேவனுக்கென்று, ஃபார் இஸ் க்ளோரி, அவருடைய மகிமைக்காக, தேவனுக்கென்று. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமா செய்யுங்கள். நாம் பிழைத்திருக்கிறோம். ஞானஸ்நானம் செய்து கொண்ட ஒவ்வொருவரும் இப்பொழுது பிழைத்திருப்பது பாவத்திற்கு என்று அல்ல. நான் ஞானஸ்நானம் எடுத்ததுனால நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன் தான். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் இருக்க வேண்டுமானால் முதலாவது நான் என் வாழ்க்கையில அதை மறக்கவே கூடாது. ஆமென். நான் என் மாம்சத்துக்கென்றல்ல பிழைத்திருப்பது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். அதனாலதான் 1 கொரிந்தியர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு உரியவைகளாகி. அந்த வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 6:6. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய. அப்ப இந்த சரீரம் யாருக்குடையது? சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த ரோமர் 6:6 இந்த வாரம் முழுவதும் நீங்க மெடிடேட் பண்ணும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு வார்த்தையுமே மிக 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 முக்கியமான, எல்லா வேத வசனம் முழுவதுமே முக்கியமானது. அதில் இந்த நாளிலே கர்த்தர் வார்த்தையாக இதை எடுத்து நமக்கு காண்பித்திருக்கிறார். நல்ல கவனமாக கேளுங்க. நான் இதை எண்ணிக்கொள்ளணும். நான் எனக்குன்னு வாழலை, அதுக்காக அல்ல. எனக்கு இப்போ ஜீவனை தந்திருக்கிறது, அந்த உடன்படிக்கைக்கு என்னை உட்படுத்தி இருக்கிறது, நான் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இன்னும் நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா தெரியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள், 6வது வசனம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ரோமர் 6:6. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போக. அப்ப நல்ல கவனிங்க, பாவம் நம்மில் வெளிப்படாதிருக்க என்ன செய்யணும்னா பாவம் செய்யாம இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம செய்யாமலே இருந்துட்டோம்னா
அது மங்கி இல்லாமாயிரும். நம்ம பாவத்தை செஞ்சிட்டே இருப்போம்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறோம். The power of sin, the பாவத்தின் வல்லமை நம்ம என்ன செய்யணும், நம்மை ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் யாராய் இருக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உள்ளானவனை பாவம் ஆட்கொள்ளாது. அப்ப என்னை பாவம் ஆட்கொள்ளுகிறது என்றால் இந்த பாவத்தை என்னால செய்ய முடியாம இருக்க முடியல என்கிற ஒரு நிலை வருது தெரியுமா, அதுதான் பாவத்தின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிறது என்று அர்த்தம். ஏன் அது ஆட்கொள்ளுகிறது தெரியுமா, நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஒன்ன மறந்துட்டோம். எப்போ மட்டும் நம்ம நினைக்கிறோம்னா கர்த்தருடைய பந்தி வரும்போது மட்டும் நினைக்கிறோம். இல்ல, இத நம்ம நினைவுல எப்பொழுதுமே இருக்கணும். என்ன நினைவுல இருக்கணும், நான் எனக்கென்றல்ல பிழைத்திருப்பது, நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோங்க, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது எதற்காக என்றால் இந்த கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கணும். இந்த பாவத்துக்கு நான் இத்தனை காலம் கீழ்ப்பட்டிருந்தேன், ஆனால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை, என் தலைமேல வர வேண்டிய மரணத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமாய் விழுங்கினதுனால அவருக்குள்ளே இருந்த கிருபை எனக்கு கிடைக்கிறது. இந்த கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டு இருக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்னா, பாவத்துக்கு அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறானா. ஆண்டவர் சொல்லுகிறார், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆறு நாட்கள் பாவம் செஞ்சுட்டு ஏழாவது நாள் வந்து ஆராதிக்கிறது பார்க்கறதுக்கு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், இதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் அவன் ஒருவனை நேசித்து மற்றொருவனை பகைப்பானா. அப்படி என்றால் நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், ஆறு நாள் கண் கண்டபடி கால் போன போக்கிலே ஆமென் மனம் விரும்புகிறபடி நடந்துவிட்டு இங்கே வந்து நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சத்தம் போட்டாலும் ஆண்டவர் என்ன சொல்வார், நான் இவன் என்னை பகைக்கிறான், இவள் என்னை பகைக்கிறாள். ஏனென்றால் ஆறு நாள் பாவத்துக்கு ஊழியம், ஒரு நாள் எனக்கு ஊழியமா. பாவத்துக்கு உட்பட்டிருந்தோம், கிருபையாய் நம்மை சந்தித்து ரட்சித்து இப்பொழுது கிறிஸ்துவுக்கு உள்ளே வைத்திருக்கிறார். பாவத்துக்குள்ளே இருந்த என்னை கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். நான் இதை வாழ்க்கை முழுவதும் மறக்க கூடாது. என் வாழ்நாள் முழுவதும் நான் இதை மறவாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே. அதனுடைய 13வது வசனத்தை 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. இச்சையை நிறைவேற்ற விரும்புகிறவன் பாவத்துக்கு கீழ்ப்படுகிறானா? அப்படி எவன் ஒருவன் பாவத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அவனை அந்த பாவம் ஆளுகை செய்யும். அதுதான் இந்த 12வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்தால் மட்டுமே நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். பாவம் ஆளுகை செய்தால் அவ்வளவுதான். பிரியமானவர்களே, சில சொல்லுவாங்க, நாங்கள் இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவத்தை விட முடியல. ரோமர் 6 பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து தந்த, நீ அதை செய்யாத. அதை செய்யாததுனால உனக்கு ஒரு வலி வருது தெரியுமா? அந்த வலி தான் நீ சகிக்கணும். அதுதான் பாடுகளை சகிக்கிறது. பாடுகளை சகிக்கிறது என்பது ரெண்டு பேர் அடிக்கிறத வாங்குறது மட்டும் இல்லை, அது வாங்கி தான் ஆகணும், வேற வழி இல்லை. 4 சுத்திட்டாங்க, அடிக்கிறாங்க, திருப்பி அடிக்க நமக்கு முடியாது. ஏன்னா 4 அப்போ அடிச்சுட்டு, ஆண்டவர் நான் பாடுகளை சகித்தேன், நீ சகிக்கலைனாலும் சகிச்சுதான் ஆகணும். இது இல்லைங்க, என் கண் உன்னை பார்க்க விரும்பும் போது நான் அதை பார்க்காததுனால ஒரு வலி வரும் தெரியுமா? அதை நான் அவர் நிமித்தம் சகிப்பேன்னா எனக்கு மகிமை கன்ஃபார்ம். என் கண் உன்னை நேத்து வர உன்னை பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனா இப்போ சரி மொபைல் எடுக்கலாம் பார்க்கலாம் அப்படி உள்ள போய் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் போகும்போது இந்த எண்ணம் எனக்குள்ள வருது, நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன், நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன். இல்ல இல்ல பார்க்க கூடாது. உன்னை பல ஆண்டுகளாய் செஞ்சுட்டு திடீர்னு செய்யாம இருக்கும் போது நம்முடைய அவயவம்,
ஆனால் அதை நாங்கள் சகிக்கிறோம் தெரியுமா? அந்த சகிக்கிறது பாடுகளை சகிக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாலு பேர் திட்டுறதை வாங்கிடுவாங்க. நாலு பேர் திட்டுறதை கேட்டுட்டு இருக்கிறோம்ல, இது ஒரு சகிப்புத்தன்மை. இதை விட பெரிய ஒரு சகிப்புத்தன்மை என்ன தெரியுமா? நமக்கும் ஒன்று சொல்லணும்னு வரும்போது சொல்லாம இருக்கிறோம் தெரியுமா? ஆமே, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? எவ்வளோ இல்லைங்க, நான் பாவத்துக்கு கீழ்ப்படிவேனால் பிசாசு அதான் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி அதை தள்ளி விட்டுரு. இல்லைன்னா அது உன்னை ஆட்கொள்ளும், உன்னை ஆளுகை செய்யும். அது பிடியில அந்த சின்னுடைய பவர், அந்த சின்னுடைய வல்லமை உன்னை மேற்கொள்ள ஆரம்பித்து விடும். எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். 13வது வசனத்துல நான் வாசிக்கிறேன், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. அப்போ நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தன் அவயவங்களை, தன் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பான். ஆமே. இனி உள்ள 20 நிமிடங்களில் ஆமேனுக்கு ரொம்ப பஞ்சம் என தெரியும். ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, நான் இத்தனை காலம் இந்த சபையிலே ஆராதித்து என்னுடைய வாழ்க்கை தோல்வி என்று எழுதப்படுமானால் நரகத்தை விட வேதனை அதுதான். நான் வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு என் லைஃப் தோல்வின்னு எழுதப்படுமானால் கிருபைக்கு கீழ்ப்படிவது என்பது என்ன தெரியுமா? சரீரங்களை அவருக்கு ஒப்பு கொடுப்பது. என் கை ஒன்ன செஞ்சிட்டு இருக்குது, ஆனா இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன் எண்ணும் போது அந்த தீமையை செய்யாதபடிக்கு நான் விளக்குறேன். விளக்கும் போது என் கையெல்லாம், சில சொல்லுவாங்க ரெகுலரா குடிக்கிறவங்க அவங்களுக்கு அந்த டைம்ல குடிக்கலன்னா அவங்க கையெல்லாம் என்ன பாட்டுக்கு ஆடுதுன்னா, இல்லை நான் என் அவயவங்களை திருப்திப்படுத்த நான் மீண்டும் அவைகளை செய்வேனே ஆகில் நான் பாவத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேனா? பாவம் என்னை ஆட்கொள்ளுதான். பாவம் ஒருவனை ஆட்கொள்ளும் போது அவன் பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு எனக்கு கான்டாக்ட் இல்லைன்னா எனக்கு வழி இதுவேங்கிற சத்தம் கேட்காது. எனக்கு செய்யறதெல்லாம் கரெக்ட் தோணும். நான் எங்க போக கூடாதோ போகாதபடி தடுக்கிறவர் தான் பரிசுத்தாவியானவர். நான் எங்க போகணுமோ போகும்படி ஏவுகிறவர் தான் பரிசுத்தாவியானவர். இந்த ரெண்டும் ஒருத்தங்க வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு அவங்கள பாவம் ஆட்கொண்டிருக்கிறது அர்த்தம். நான் போக கூடாத இடத்துக்கு போக விட மாட்டார், போகக்கூடிய இடத்துக்கு என்னை கொண்டு போகிறவர். இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில மிஸ் ஆயிட்டுன்னா சபையே, நீங்க ஞான ஸ்நானம் பெற்றவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனா பாவம் உங்களை ஆட்கொள்ளுகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையா இருந்த காலத்திலே, ஆமேன், அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்த, நல்ல கவனிங்க, பாவத்துக்கு நாம் ஒரு காலத்தில் அடிமையா இருந்த போது எதுக்கு நீங்கினவர்களா இருக்கிறோம்? நீதி யாருங்க? கிறிஸ்து. பாவத்துக்கு அடிமையா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருக்கிறோம் என்றால், அப்ப நீதிக்கு அடிமையா இருக்கும் காலத்தில் எதுக்கு நீங்க இருக்கணும்? அவ்வளவுதான். கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவன் பாவத்துக்கு நீங்க இருப்பான், பாவத்துக்கு நீங்க இருப்பான். நான் பாவத்துக்கு சமீபமாய் இருக்கிறேன் என்றால் நீதிக்கு நீங்கினவனாய் இருக்கிறேன். நான் நீதிக்கு சமீபமாய், கிறிஸ்துவுக்கு சமீபமாய் இருக்கிறேன் என்றால் பாவத்துக்கு நீங்கினவனாய் இருக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி இதுதான். இது ஒரு வெட்கமான காரியம், உனக்கே தெரியும்.
நீ பாவம் செஞ்சுட்டு போய் இந்த தலையில அடிக்கிற, நீ பாவம் செஞ்சுட்டு போயிடுறது சேன்னு சொல்லி உன்னை அருவ இருக்கிற ஆண்டவர் உன்னை கேட்க, இதனால உனக்கு என்ன பலன் கிடைத்தது? ஆனா இதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு தெரியுமா? மரணம். ஹல்லேலூயா. இதனால என்ன பலன் கிடைச்சது? எரேமியா 5:25 ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அது 24 படிச்சாதான் அது வந்து இன்னும் அது சரியா புரியும். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களில் எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க. அப்ப தேவன் ஒன்னு செய்யறதுக்கான நாட்களை நியமித்து இருக்கிறார். அதற்கான எல்லா காரியங்களையும் ஆயத்தமா வச்சிருக்கிறார். இதுதான் இந்த 24 வசனம். இனி 25 வசனத்தை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையே வரவிட்டாது இருக்கிறது. அதாவது இன்னைக்கு கிடைக்க வேண்டிய நன்மை இது தேவன் எழுதி வைத்தது குறித்தது. ஆனா என் பாவங்கள் என்ன செய்கிறதுன்னா அது வரவிட்டாது இருக்கிறது. அதனாலதான் 99 வயதான பிறகும் ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிர. இஷ்டப்படி வாழ்ந்து கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை சுதந்திரிக்கலாம் என்று தயவாய் நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அந்தந்த காலத்தில், அது அந்தந்த காலத்தில் எல்லாத்தையும் அவர் வாரங்களை கூட தற்காக்கிறார். இந்த நாள் இவனுக்குரிய நாள், இந்த வாரம் இவங்களுக்குரிய வாரம், இந்த மாதம் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு வர வேண்டிய நன்மை கை பக்கத்துல வர வந்துட்டு ஏன் வராம போச்சு? ஆண்டவர் சொல்ற, உங்கள் பாவங்களே உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை வர ஒட்டாதபடிக்கு தடை செய்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் ஆக்கப்பட்ட பிறகும் நான் இன்னும் பாவத்துக்கு ஊழியம் செய்வேனானால் நான் நீதிக்கு நீங்கினவனாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு பலனும், பாவம் செய்கிறவன் வாழ்க்கையில அவன் ஜெபத்துக்கும் பலன் வராது, அவன் பிரயாசத்துக்கும் பலன் வராது, அவன் கண்ணீருக்கும் பலன் வராது. நமக்கு தெரியும் நம்முடைய அந்தரங்கம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். என் வாழ்க்கையில பாவம் என்னை ஆட்கொள்ளுமானால் காயின் ஏன் வைத்த பலியை தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை? ஏன் பரலோகத்திலிருந்து இறங்கின அந்த அங்கீகரிக்கிற அக்னி காயின் பக்கத்திலே போகல? ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கு. நீ வெளியே போனதும் அவன் உன்னை இயக்குறான். பாவம் உன்னை ஆளுகை செய்யுது, பாவம் உன் வாசற்படியில படுத்து இருக்கிறது. எப்படி செருப்பை கழுத்திட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டு திரும்பி போகும்போது போட்டுட்டு போறீங்களோ அப்படிதான் அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் மட்டும் பாவத்துக்கு ஓய்வு. அவனும் லீவு விடுறான். சண்டே 2:30 சரிப்போ, உனக்கு 3 சரிப்போ, 1:00 வர. ஆனா அதுக்கப்புறம் வந்துருவேன் கரெக்டா வந்துருவேன், மத்தியானம் 12:00 வந்துருவேன். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. பாவம் நம்மை ஆட்கொள்ளும் வரைக்கும் இங்கிருந்து அங்க போகாது, அங்கிருந்து இங்க வராது. ஆனா ஆராதனை எல்லாம் நடக்கும். ஆமே. ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஆராதனை பரலோகத்தை ரீச் ஆகலைன்னா நம்மளால் ஆராதிக்க முடியாது. நமக்கு சோர்வு வந்துட்டே இருக்கும், நமக்கு எங்கேயோ ஒன்று. ஆமே. சின்ன பூட்டிய அறைக்குள்ளே 4 சுவருக்குள்ளே இருந்து ஒருவனால் பல மணி நேரம் செவிக்க முடியும். நாம் கனெக்ட் ஆகிட்டான்னு அர்த்தம். பெரிய ஹாலில் இருந்தோம் அவன் 2 மேலே ஜெபம் ஓடலைன்னா எங்கே, அங்கே கூரையே தாண்டலைன்னு அர்த்தம். ஒரு தேவ மனிதர் இயேசுவுக்காக வைராக்கியமாக நின்றது நிமித்தம் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சிறை என்பது எப்படிப்பட்டதா இருந்ததா? ஆமாம், அந்த சாட்சியெல்லாம் கேட்டா பயங்கரம். ஒரு ஆள் இப்படி நிற்க, இவ்வளோ தான் ஒரு ஆளை நிற்க வச்சு அடைச்சிருவாங்க. கையை தூக்க முடியாது, திரும்ப முடியாது. இப்படி கிட்டத்தட்ட 7 வெளியே வந்துட்டு இயேசுவை மறுதளிப்பார்னு பார்த்தா திருப்பியும் இயேசுக்காக நிற்கிறார்.
என்ன ரொம்ப மண்டே குழப்பினது. எப்படி நான்லாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருந்துச்சு. எப்படி ஆண்டவர் இது சாத்தியமாச்சு? அப்பொழுது ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார், கனெக்ட் ஆயிட்டாப்ல. கிறிஸ்து எவ்வளோ, அதாவது இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை என்பது ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிருங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மேன்மை இருக்கு தெரியுமா? ஃபியூ செகண்ட்ஸில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே முக்கி எழுப்பி, ஆமென். நாங்கள் எழுப்பண்டாம், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக துள்ளி, ஆமென். சிலர்லாம் முக்கிறதுக்கு நாங்கள் படக்கூடிய, சிலர் எங்களை பிடிச்சி முக்கிற அளவு கூட, ஆமென். ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அவன் திறந்தாச்சு, ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு, சிரிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ முடிஞ்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழம் நீங்கள் அதை எண்ணிக்கொள்ளுங்கள். நீ எண்ணிக்கொள்ளுங்கள், நீ கிறிஸ்துவுக்குள்ளானவன், நீ தேவனுக்கென்று. அதுக்கு தான் வச்சிருக்கிறார் உன்னை, உன் இஷ்டப்படி உனக்கென்று வாழ்வதற்கல்ல, தேவனுக்கென்று வாழ்வதற்காய் தேவன் வைத்திருக்கிறார். 22 வசனத்தில், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டவன் யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ, முடிவோ, கைகளை உயர்த்தி ஹாலலூயா. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய். ஆமென். மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் எனவேதான் 1 யோவான் 3:2-3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இனி எவ்விதமா இருப்போம் என்று நாம் அறியோம், ஆனா ஒன்னு தெரியும், ஆமென், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க, அவர் மேல், இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன், இந்த நம்பிக்கை உடையவன். என்ன நம்பிக்கை? நான் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்த போது அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் பிள்ளையா இருக்கிறேன். இனி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறது மாதிரியே நான் பார்க்க போறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை பார்த்தவர்கள் அவர் இருக்கிற வண்ணமாய் பார்க்கவில்லை, அவர் வெறுமையாக்கி வந்ததை தான் பார்த்தாங்க. ஆனால் நாம பார்க்க போறது இருக்கிற வண்ணமாகவே. இன்னைக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் என்ன செய்வான் என்றால், அவர் சுத்தமுள்ளவனாய், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிற. இந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் பரிசுத்தத்தை குறித்த உணர்வே வரும். சும்மா எனக்கு குடிசையிலேருந்து என்னை கோபுரத்தில் வைப்பார், எனக்கு 5000 ரூபாய் சம்பளத்தை 50,000 ரூபாய் இம்மைக்கான நம்பிக்கையை மட்டும் வைத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்தத்தை குறித்த உணர்வு வராது. அப்போ அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? ஆமென். பேதுரு, யோவான், யாக்கோபு பார்த்த இயேசுவை அல்ல, அவர்தான், ஆனால் அவர்களுக்கு அவர் இருக்கிற வண்ணமாய் தம்மை காண்பிக்கவில்லை, தம்மை வெறுமையாக்கி காண்பித்தார். ஆமென். ஆனால் இனி எனக்கு காட்ட போறது, இந்த வெறுமையானவனுக்கு காட்ட போறது இருக்கிற வண்ணமாக. என்னை அழைத்தது இதுக்குதான், அவரை பார்க்க என்ன அழைச்சிருக்கிறார், அந்த விஐபி பாஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் அப்படி பார்க்க முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உடையவன், சிம்பிளா சொல்லணும்னா நித்தியத்துக்கு அடுத்த நம்பிக்கை உடையவனுக்கு தான் பரிசுத்தத்தை குறித்த உணர்வே வரும். இம்மைக்காக நம்ப கூடாதுன்னு சொல்லல, நான் சொல்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு தேவை, நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், வேற யார் இருக்கிறா எனக்கு? ஆமே, எனக்கு நான் பயந்து அவரை தான் பார்ப்பேன். ஆமா, என் நான் சிக்கானாலோ என் பிள்ளை சிக்கானாலோ அவர்கிட்ட தான் கதறுவேன், எனக்கு அவர் தான் எல்லாம், அவர் தான், அவர் அவர் தந்தது தான் வாழ்க்கை. இன்னைக்கு நான் உடுத்திருக்கிற வஸ்திரமும் சாப்பிட்ற ஆகாரமும் அவன் படுத்திருக்கிற பெட்டும் எல்லாம் அவர் தந்தது. எனக்கு இன்னும் தேவைன்னா கேட்பேன், அவர் நிறைய தருவார், அவர் ஐஸ்வர்ய சம்பனர்,
ஆனா அவர் எனக்குள்ள உருவாக்கின நம்பிக்கை என்பது சைக்கிள்ல போற உனக்கு காரை தருவேங்கிற நம்பிக்கையில் அது நன்மை, அது என்னை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா எனக்குள்ள அவர் உண்டாக்கின நம்பிக்கை என்ன தெரியுமா? அவருடைய சாயலிலே, அந்த உயிர்த்தெழுந்த சாயலிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் வெளிப்படும் போது எத்தனை பேர் இயேசுவை பார்க்க விரும்புறீங்க? கை தூக்கலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பாவின்னு நினைப்பாங்கன்னு தெரியும். நான் கை தூக்க சொல்லலை. எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்கன்னு தான் கேட்டேன். சில காரியங்களில் கை தூக்க சொல்ல மாட்டேன். சர்ச்சுக்குள்ளே போய் சொல்லக்கூடாதுல்ல. ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, உண்மையில் எனக்கு அவரை பார்க்கல இதுவரை, ஆனால் அழுதா ஏன்னு கேட்க அவர் மட்டும்தான் இருக்கிறார். தனியாக உட்காரும்போது பக்கத்தில் இருந்து உட்காந்துருக்கிறார். தூக்கம் வராமல் பெட்டில் புரண்ட போது பக்கத்துலேயே அவர் இருக்கிறேன். பார்க்கலண்ணா, அவரை பார்க்கல. பார்த்துடணும், பார்த்துடணும். பத்மதீவில் இருந்தாலும் பார்த்துடணும், வனாந்திரத்தில் இருந்தாலும் பார்த்துடணும். யாருங்க இருக்கிறா? யாரு அவர் விசாரிச்சது? நமக்கு தெரியாது, அவருடைய ஷேப்பு தெரியாது. யாரோ வரைஞ்ச ஃபோட்டோவை வீட்டில் தூக்கி ஆளை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அது கிடையாது. யாருங்க சொன்னாது இயேசுன்னு? அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர். மனுஷனால் எல்லாம் வரைய முடியாது அவரை. வெண்மையும் சிவப்புமானவர். அவரை நான் பார்க்கணும். அந்நிய கண்கள் அல்ல நாதா என் கண்ணால் கண்டிடுவே, அன்னாள் என் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கியம். இந்த நம்பிக்கையை தான் தந்திருக்கிறார். யோவானே சொல்றார், இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அதனால இந்த நம்பிக்கை உடையவன் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. அதனால தான் இந்த பரிசுத்தத்தில் வளர ஒரு நாளும் நம்மை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ணுறோன்னா திருப்தி ஆயிரும். நம்ம காலில் எழும்பி ஜோம் பண்ணும், அவங்க ஜோம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் நமக்கு ஒரு பரவாயில்ல. நம்ம ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் வந்திருப்போம், பைபிள் ஸ்டடிக்கும் வந்திருப்போம், அவங்க சண்டே மட்டும்தான் வந்திருப்பாங்க, பரவாயில்ல. அதுக்கு தான் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது. நம்ம அங்க தான் வைக்கணும். ஏன்னா நாம இனி பார்க்க போறது அவரை. நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்கிற மற்ற ஜீவன்களை பார்த்தால் கிடைக்காது, தூதர்களை பார்த்தாலும் கிடைக்காது, அவரை பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். அவர் இருக்கிற வண்ணமாய் நான் பார்த்துட்டேனா, அப்படி ஓடி ஆசையாய் அந்த பரிசுத்த பர்வதத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா அவர் என்னை எப்படி மாத்திட்டாரு? அவருடைய சாயலாய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்ட அநேக காரியங்கள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதை வைத்து நீங்க தூரம் போயிடாதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள இதை எண்ணிக்கொள்ளுங்கள். இதை மறந்துடாத, நீங்க அவருக்கென்று பிழைத்திருக்கிறீர்கள். நாம் அவருக்கென்று பிழைத்திருக்கிறோம். ரெண்டு வசனத்தை சொல்லிட்டு ஜெபிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணல. ரெண்டாவது ஆராதனையில் ஓடிச்சுன்னா பாப்போம், தெரியல. ஆமாம், முதலாவது நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என்று எண்ணிக்கொள்ளணும். அதற்காக என்ன செய்யணும்னா பாவத்துக்கு விலகி இருக்கணும். ரெண்டாவது பிலிப்பியர் 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசிக்கிறேன் அந்த கடைசி லைன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட என்ன செய்யணும்னா, அதனுடைய 3-4 வசனங்கள், மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. மாம்சம்னா என்ன? நம்ம சுயம். ஐயோ எனக்கு வயசாச்சு, இனி என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய முடியும்னாலே அர்த்தம் என்ன? நான் என் சுயத்தில். பவுல் சொல்றார், மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும்னா எனக்கும் வைக்கலாம் சொல்லிட்டு அவருடைய
வசதியை சொல்கிறாரு, ஜாதியை சொல்கிறாரு, அவருடைய நல்ல வாழ்க்கையை சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, இவை எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று என்ன, ஏன் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவனாய் காணப்பட விரும்புகிறேன் தெரியுமா, இந்த கோத்திரத்தில் பிறந்தவனாய், இந்த குடும்பத்தில் பிறந்தவனாய், இந்த ஜாதியில் பிறந்தவனாய் நான் காணப்பட விரும்பவில்லை, நான் கிறிஸ்துவுக்கு உள்ளானவனாய் காணப்பட விரும்புகிறேன். நான் இன்ன இது படிச்சிருக்கிறேன், நான் இந்த இது படிச்சிருக்கிறேன், நான் என்ன வெளிப்படுத்த, நல்லா வெளிப்படுத்துவாங்கல்ல, படிச்சாங்களோ இல்லையோ, எங்க போடுறோமோ இல்லையோ, கல்யாண காட்டில், கல்யாண காட்டில் போட்டுருவோம். பேரு சின்னதா இருக்கும், டிகிரி பெருசா இருக்கும். நம்ம எப்படி காண்பிக்க விரும்புகிறோம், நான் யார் தெரியுமா, இன்னாருடைய இன்னாருடைய இன்னாருடைய. நான் இதெல்லாம் நஷ்டம், நான் எப்படி காணப்பட விரும்புகிறேன்னா, கிறிஸ்துவுக்கு உள்ளானவனாய் நான் காணப்பட விரும்புகிறேன். அவன் தன் மாம்சத்தை நம்ப மாட்டான், சுயத்தை நம்ப மாட்டான், தன் பலத்தை நம்ப மாட்டான், தன் திராணியை நம்ப மாட்டான். அவன் நம்பி இருக்கிறதும் சார்ந்திருக்கிறதும் ஒருவரை மட்டுமே. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், அதனால நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை பிறக்கு முன்னமே என் பெயரை அவயம் அனைத்துமே அழகாக. கைகளை உயர்த்தி, என்னிடம் உள்ளதையே என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிரியமானவர்களே, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து போயிடும், பூ உதிர்ந்து போயிடும், இதுதாங்க மாம்சம். திடீர்னு ஒண்ணுமே இல்லை, ஒரு 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 சளி வந்துச்சுன்னா போதும், ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா போதும், ஒரு லூஸ் மோஷன் வந்துச்சுன்னா போதும், ஒரு வாந்தி வந்துச்சுன்னா இவ்வளவு தாங்க. ஆமே ஆமே. ஒரு வாந்தியோ ஒரு காய்ச்சலோ, ஒரு ஒரு வாந்தி வந்தா போதும், கொழுத்த பசுக்களா இருந்தவங்க எல்லாம் மெலிந்த பசுக்களா இருப்பாங்க. ஆமே, பிரைஸ்லா. ஆமே. அந்த மாம்சம், இந்த தேகம் அழியும் கூடார், அதே மாதிரி ஆண்டவர் உங்களை நல்லா படிக்க வைக்கட்டும், நல்லா படிங்க, பெஸ்டா படிங்க, நல்ல ஆரோக்கியம் பாருங்க, அது மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. ஆமே, பிரைஸ்லா. நான் இன்ஜினியரிங் சேரும் போது சொன்னாங்க, இன்ஜினியரிங் மட்டும் சீட்டு கிடைச்சிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் மேனேஜர் சேர்ல உட்கார வச்சு கரக்கி கரக்கி உங்களை. நான் சேரும் போது பார்த்து எல்லாரும் இன்ஜினியரிங் சேர்றாங்க. எங்க அண்ணன் படிக்கும் போது ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு ரெண்டு பேருமா இருந்துச்சு. நான் படிக்கும் போது எல்லா தெருவுக்கு தெரு, இங்க காலேஜ் பஸ் வந்து நிற்கும், எல்லாரும் வந்து ஏறுறாங்க. அப்ப எத்தனை சேர்ல வச்சு கறக்கிறதுக்கு, எல்லாம் மாறிட்டே இருக்குது. இதான் உலகம். எதை நம்ப போறோம், எதை நம்பி இருக்கிறோம்? நான் மாம்சத்தை என் சுயத்தை நம்புறேன்னா நான் எப்படி காணப்படவில்லை தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளானவனாய், கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்பட்டால் மட்டும்தாங்க அந்த திட்டம் நம்மள்கிட்ட பூரணமாகும். ஏன்னா அவருக்குள்ளதான், அவருக்குள்ளதான். ஆமே. அவர் தாங்க நம்முடைய நீதி, நம்முடைய ஞானம். ஹல்லேலூயா. நான் பாடுவோம், நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே. இந்த கிறிஸ்துவுக்குள்ளானவன் அவரை, அதனால தான் பவுல் சொல்ற, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை சரண்டர் பண்ணிட்டேன், சரண்டர் பண்ணிட்டேன் ஆண்டவரே. இந்த படிப்பு, இந்த கோத்திரம், இந்த ஜாதி, அது இதெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாது, குப்பை சொல்லுங்க, குப்பை, இதெல்லாம் குப்பை. ஆமே. ஒன்னே ஒன்று தான் மேன்மை, கிறிஸ்துவுக்குள்ளானவனா காணப்படும்.
கிறிஸ்து வெளிப்படும் போது யார் அப்படி காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரலோக பாஸ் கிடைக்கும். அவங்க தான் பாஸ். ஆமே. இங்க துணி கடையில் கிடைக்கிற பாஸ் எல்லாம் வச்சு கொண்டு போக கூடாது. நான் கிறிஸ்துவ அவர் வெளிப்படும் போது கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்படணும். அந்த இடத்துல நாங்க யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா? ஓகே, உங்க தாத்தாவே போய் பாரு, அவர் அங்க இருக்கிறார். ஆமே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் காணப்படணும். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 4 அதனுடைய 17 வசனம், கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான் என்று தீமோத்தேயுவை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். இங்கே பவுல் சொல்லுகிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய நடக்கை. நடக்கை என்று சொல்லும்போது என்னுடைய கிரியை, நான் செய்கிற காரியம் எல்லாம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ள. அதனால கலாத்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 1:22 வாசிங்க, நம்ம செபிக்கலாம். கலாத்தியர் 1:23-24 வசனங்கள், முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தாம் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை. முன்னே என்னுடைய கிரியை எப்படி இருந்துச்சுன்னா, ஆமென், வேதனையா இருந்துச்சு. ஆண்டவரே கேட்டார், என்னை ஏன் துன்பப்படுத்துகிற பவுலே? இதுதான் முன்னாடி இருந்த என்னுடைய கிரியை. ஆனா இப்பொழுது எப்படி இருக்கிறதுனா, 24 வசனம், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தி கைகளை உயர்த்தி. ஹாலேலூயா. பவுலா அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை பிரைஸ் பண்றாங்க. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான நடக்கை. ஆமென். நம்மளை பத்தி ஒருத்தங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்கன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நடக்கிறோம். உலக மேன்மைகளை நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணுகிறோம் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறோம். நாம் பாவத்துக்கு விலகி இருக்கிறோம் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் என எண்ணிக்கொள்ளுகிறோம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தொடருமானால் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படும், நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கப்படும். அதுதான் ஜெயம், வெற்றி. 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க, செபிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளானவன் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அவன் வார்த்தையினால் அல்ல, அவனிடத்தில் வெளிப்படுகிற வாசனையினால. ஏ, முன்னாடி இவனால வேதனை, இப்பொழுது இவனால மகிமை. பெரியமானவர்கள், நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் இந்த பவுல், ஆமே, தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாகவும் சவாலாகவும் நமக்கு முன்பாய் வைக்கிறார். ஆமே, நம்மை விட நாம் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக இல்லை. ஆமே. அதனால தான் சொல்லுவேன், இந்த சர்ச்சுக்குள்ளே வந்து தயவு செய்து யாருமே ஸ்டைல் காட்டாதீங்க. அது வந்து பந்தவாக இருக்காது, அது வந்து அருவறுப்பாக இருக்கும். ஏன்னா மனுஷனுடைய மேன்மையெல்லாம் கத்தருடைய பார்வைக்கு. சில பார்த்துருக்கீங்களா, அப்படி இருப்பாங்க, கையை தொட்டது இப்படி தட்டுவாங்க. ஆமே. அவங்க கையில் இருக்கிற பலவீனம் மாதிரி நம்ம சோம் பண்ணணும். நல்ல சின்ன பிள்ளையா, அப்படியே விடுதலையா. பவுல் சொல்கிறாரு, நான் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாம். பவுலுக்கு தெரிஞ்ச மாதிரி லாங்குவேஜ் நமக்கு தெரியுமா? தெரியாது. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், ரோமன் குடியுரிமை பெற்றிருக்கிறவன். அந்த காலத்தில் ரோம குடியுரிமை ஒருத்தர் இருந்து அவன் மேலே அவனை பேசுறதுக்கு யோசிப்பாங்க என்னெல்லாம். அதே போல நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். எபிரேயரில் பிறந்த எபிரேயர், கோத்திர பெருமை எல்லாமே பவுலுக்கு இருக்கு. கமாலியல் பாதத்துக்கு கீழே படித்தவர், பயங்கரமான ஸ்காலர். இன்னும் சொல்லணும்னா, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகத்தில் 14 புத்தகங்களை எழுதினவர். ஆனால் சொல்கிறார், இந்த மேன்மேலும் எனக்கு கூப்பை, நான் ஒன்றே ஒன்று விரும்புகிறேன். ஆமாம், நான் கிறிஸ்துவுக்குள்ளானவராய் காணப்பட விரும்புகிறேன். அப்படி பவுல் இருந்ததுனால தான் அவருடைய நிருபங்களில் எல்லாம் நமக்கு பவுலை தெரியல, நமக்கு கிறிஸ்துவை தெரியுது.
அந்த பவுல் கடைசியில் தீமோத்தேயுக்கு எழுதுறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது நிமித்தம் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், அவர் திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாகும் போது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடம் நமக்கு சமீபமாகும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கெழும்ப, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல்லின் மனமே நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். விசுவாசத்தோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பரிசுத்தர் கூட்டம், பரிசுத்தர் கூட்டம் பாடி மகிழ்ந்த, பரிசுத்தர் கூட்டம் போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கெழும்ப, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, விசுவாசத்தோடு சொல்லு சபையே, நான் அங்கிருப்பேனே, அட்டு கொட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோரியவரும் அவர் சேர, அட்டு கொட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோரவரும் ஹோரி, அன்பரெல்லாம் கண்ணீரும் துடைக்க, அவரெல்லாம் நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, ஹோரி, நான் அங்கிருப்பேனே என் இயேசுடன், நான் அங்கிருப்பேனே, ராகபாதனரா ஹவே, பெதூர் பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், பெதூர் ரத்த சாட்சிகளும் தீரலாய் கூட, ரத்த சாட்சிகளும், நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, அப்பா ஒருவரை கூட இழந்துடக்கூடாது, நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே, ஆமென். ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் திருமுடி அணிந்திலங்கிடவோ, ஜகத்தில் சிலுவை கமரா ஆமென், தேவ சேர்களாய் எல்லாரும் மாற, தேவ செயர்களாய் நீ அங்கிருப்பாயோ சபையே, விசுவாசத்தோடு நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே, ஆமே. சகல ரதனரே, சோதனைகளை வந்தவர் எவரோ, துன்பம் தொல்லைகளை சகித்தவரோ, சோதனைகளை வென்றவர் எவரோ, ஆமென். ஜோதி ரூபமாய் சொல்லோகில் ஜொலிக்க, ஜோதி ரூபமாய் சொல்லோகில் ஜொலிக்க, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாய், விசுவாசத்தோடு நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேனே, ஓ ஹல்லேலூயா. ரபகதனரே, கன்னிகையை போல் கத்த சபை அன்று மன்னர் மணாளன் இயேசுவை, நோரி சலக மமதனரே, மன்னர் மணாளர் இயேசுவை மணந்து பின்னும் சொல்லறிதாம் நிலை ருசிக்க, பின்னும் சொல்லறி நோரி, அவே நீ அங்கிருப்பா,
நீ அங்கிருப்பாயோ விசுவாசத்தோடே நான் அங்கிருப்பேனே ஆமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே ஹல்லேலூயா நான் அங்கிருப்பேனே ஓ ரப்ப சத்தனல கமதனரே அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பை தூக்கிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளினில் அவன் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அடிப்பாடி ஹல்லேலூயா அவர் சமூகமதில் இந்த பாதலத்து ஹல்லேலூயா ஆமென் இந்த பாதலத்து ஓ ரப்ப சத்தரே எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிடிக்காது காத்து கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் என்னை நம்பியவர் ஆமே என்னை நம்பியவர் ஆனந்தமே ஆனந்தமே லோரியா செத்தர் அவரியா சாரே ஹல்லேலூயா 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 எந்த உள்ளத்தில் சொந்தமானா சொல்லுங்க நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேன் சோட நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே Shantara, glory, 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 Magimai, 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 Sharabala Badara, Remamala Badara, Ratadara Balara, Magimai, Magimai, Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, Riva Mama Shantara. Oh, Jesus. Hallelujah. Magimae. 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 கடைசியாக ரெண்டு கைகளை முடிந்த அளவுக்கு மேலாக உயர்த்தி என்னை கைவிடாதே என்ன நிந்தை விட்டாதீங்கப்பா என்னை
உமக்காக உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் கிருப எனக்கு வேண்டிய கிருப உமக்குள்ள இருக்கு தந்து நடத்துங்க உமக்குள்ளே இருக்கிறவனாய் கடைசி வரை காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஆமென் பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் உங்க பிரசன்னத்துக்காக நன்றி எங்க மத்தியில கிருபையா எழுந்தருளின தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே பாவத்துக்கு அடிமை அறிந்த நாட்களிலே நாங்கள் உமக்கு விலகினவர்களாக இருந்தோம் கிருபையா எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டு ரட்சித்து உமக்குள்ளாக்கி இருக்கிறேன் நாங்கள் இனி பாவத்துக்கு விலகினவர்களாய் காணப்பட உமக்குள்ளாய் இருக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே உமக்குள்ள எங்கள் நடக்கைகள் காணப்படத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கை நீர் ஜெயமாய் நடத்துவீராக ஏசப்பா எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளும் எங்களுடைய எதிர்காலமும் உமக்குள்ளதான் இருக்குதுப்பா நீங்க தான்ப்பா எங்களுடைய எதிர்காலம் நீங்க தான்ப்பா எங்களுடைய எதிர்காலம் உமை சார்ந்து உமை பற்றி கொண்டு உங்க மறைவிலே வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக இந்த நித்திய பாக்கியம் இந்த பரம பாக்கியம் இதை ஆண்டவரே இங்க வந்து ஒரு விசையாவது ஆராதித்த ஆத்மா கூட ஆண்டவரே அது விட்டுவிடக் கூடாது அது கிடைக்காம போயிடக்கூடாது கிருபையாய் சந்திப்பீராக இதை பார்க்கிற கேட்கிற அநேகர் உண்டுப்பா ஒவ்வொருவரையும் இந்த பரம பாக்கியத்துக்கு நேராய் ஆவியானவரே நடத்தும்படிக்கு செபிக்கிறோம் வல்லமை உள்ள திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்